சரி சரி திடீர்னு ஆரம்பிச்சுக்கலாம் நண்பர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்குள்ளாலே என்ன அப்படி விஷயம்னு முதல்ல சொல்லி வச்சுக்கலாம் சார் இப்போ இருக்கிற விஷயம் என்ன இருக்கும் இன்ஸ்டன்ட் போட்டோ ஸ்லைட் ஷோஸ் எப்படி ஒருத்தருக்குள்ளாலே பண்ணலாம் இன்னைக்கு அது விஷயம் தான் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து இருக்கும் கியூ செஷன் இருக்கும் ஓகே அது கூட இங்கே கேட்கலாம் ஆனா அதோட முன்னாடி நம்ம எயிட் பாயிண்ட் செவன் ஒன்னுக்குள்ளாலே உங்களால் வந்து எந்த விஷயம் புரியணும் அது கற்றுக்கணும் இல்லையா கண்டிப்பாக இந்த எயிட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஒன்னுக்குள்ளாலே அப்படி என்ன விஷயம் இருக்குன்னா எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் நம்ம மறுபடி கேட்கலாம் எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் அது வந்து ஒருத்தர் நிமிஷத்துக்குள்ளாலே பண்ணலாம் சார் டைட்டல் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் இருக்கலாம் ஹைலைட்ஸ் இருக்கலாம் எது இருந்தாலும் அவங்களால வந்து யார் இருந்தாலும் மறுபடி பாருங்க நான் என்ன கேக்குதுன்னா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவங்க வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் புரியணும் அப்படி கிடையாது அவங்க வந்து பெரிய புத்திசாலி ஆகணும் அப்படி இல்லை யார் இருந்தாலும் அவங்களால வந்து இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் எது இருந்தாலும் இதுக்குள்ளாலே பார்த்துட்டுனா ஆயிரத்துக்கு மேல ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும் இப்ப கூடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இல்ல நீங்க பாத்துருக்கோம் சாங் போர்ட்ரேட் சாங்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் தான் சரி இந்த விதத்துல உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ண உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துடும் ஒருத்தர் அது வந்து சார் இந்த ப்ரொடக்ட்ல அப்படி ஆகாது யார் இருந்தாலும் அவங்க ஒரு ஐந்து நிமிஷத்துக்குள்ளாலே பண்ணலாம் அது வந்து எந்த ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ணோ அந்த விதத்துல பாருங்க நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் அந்த விதத்துல எங்க அட்வான்டேஜஸ் இருக்கும் நான் புரிய வச்சுக்கலாம் அப்புறம் இருக்கிற ஆஃபர் வந்து பாருங்க இப்ப கூடி பாருங்க இது வந்து டுவெண்ட்டி எயிட் முடிய போகுது ஆஃபர் ஓகே கண்டிப்பா இது வந்து தான் பார்க்க முடியும் டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரி முடிஞ்ச அப்புறம் உங்களால் வந்து இந்த ஆஃபர் பார்க்க முடியல இந்த ஆஃபரும் நீங்க பிரயோஜனப்படுத்திக்கலாம் ஓகே அப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஆளுகள் யூசர்ஸ் இருந்தால் அவங்க வந்து வருஷத்துல பாருங்க இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் இதோட எம்ஆர்பி வரும் ஆனால் அதுக்குள்ளாலேயும் கொஞ்சம் ஆஃபர் கொடுத்துருக்கும் இந்த ஆஃபர் கூடி நீங்க பிரயோஜனப்படுத்திக்கலாம் இப்போ புதுசு ஒருத்தர் இது வாங்க போகுது அப்படி இருந்தால் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அவங்க ஏற்றிருக்கும் கம்பெனி வந்து கொஞ்சம் ஏத்திருக்கும் எதனாலன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டன்ட்லி இங்க வந்து ஹைலைட் டீசர் ப்ரீ வெட்டிங் எந்த விதத்துல இருந்தாலும் பீட் டு பீட் ஆடியோ டப்பிங் இந்த மாதிரி சார் எல்லாமே இங்க ஈஸியா முடிச்சுக்கலாம் ஓகே இதுக்குள்ளாலே அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி மீதி ப்ரொடக்ட்ல எல்லாம் பார்த்துட்டுனா நீங்க வந்து ரொம்ப தலை ஓட்ட வண்டி இருக்கும் அதுக்குள்ளாலே என்னன்னா ட்ரைனிங் கிடைக்கணும் அப்பதான் உங்களால் வந்து அதுக்குள்ளால விளையாட முடியும் இல்லையா அதுக்குள்ளால வேலை செய்ய முடியும் அப்படி ஆனால் இதுக்குள்ளாலன்னா யார் இருந்தாலும் நிமிஷத்துக்குள்ளால இருக்கிற வேலையே முடிச்சுக்கலாம் இருக்கிற வேலைன்னா இருந்து ஷூட் பண்ணி நைட் ஒர்க் இருக்க வேலை தான் ஓகே அது வந்து எப்படி அது நான் சொல்லி வச்சுக்கலாம் இன்னைக்கு அது கூடி நான் எடுத்துக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து என்ன விஷயம் இருக்கும் பாருங்க இதுக்குள்ளால அப்படி மீதி விஷயங்கள் என்னென்னா சப்போர்ட் இல்லையா உங்களுக்கு வந்து ஏதாவது வேலை செய்யும் போது இல்லை வந்து வேலை செஞ்சப்பறம் உங்கள் சர்வீஸ் சப்போர்ட்காக இல்லையா உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் கேட்கணும் அப்படி கூடியிருந்தால் இந்த நம்பர் நோட் பண்ணிடுங்க இந்த நம்பர்ல கூப்பிட்ட அப்புறம் உங்களை வந்து என்ன கேட்கலாம் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து செஞ்சு புரிய அப்புறம் அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடும் அப்படி ஓகே இந்த நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம் இது வந்து டென் டு செவன் சப்போர்ட் நம்பர்ஸ் தான் ஓகே டென் டு செவனில் வந்து கூப்பிட்ட அப்புறம் உங்களில் வந்து எந்த விஷயம் இருந்தாலும் அது வந்து விஷயம் முடிச்சு கொடுத்துடும் அப்படி ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் சர்வீஸ் ஆகணும் ஓகே ஆனால் இது வந்து ஆல் இந்தியா லெவலில் நம்பர் தான் இங்கேயும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் பட் என்னன்னா இங்கே அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹிந்தி இங்கிலீஷ் புரிய வச்சதாகணும் ஓகே கண்டிப்பாக என்னோடய நம்பர் கூடி ஆனால் அதுக்குள்ளாலே நீங்கள் தமிழ் பேசலாம் வந்து பட் அங்க கூப்பிடும்போது என்ன விஷயம்னா ஆல் இண்டியா லெவல்ல இருக்கனால உங்களுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் புரிய வச்சது ஓகே அப்படி ஓகே மறுபடியும் சேல்ஸ் சம்பந்தமா இல்ல வந்து ரீசார்ஜ் சம்பந்தமா விஷயங்கள் இருந்தால் தாராளமாக இங்கே வந்து சிந்தாமணி அவர்களுக்கு கேட்கலாம் குமார் நாராயண் சார் சிவராமன் சார் அவர்களுக்கு உங்க விஷயங்கள் கத்து வச்ச அப்புறம் புரிய அவங்க வந்து விஷயங்கள் முடிச்சு கொடுத்துடும் அப்புறம் வந்து நம்ம கம்பெனி கூட சேர்த்து வச்சிருக்கா இந்த சுதாகர் சார் அவர்கள் பிருத்வீதே சார் அவர்கள் கூப்பிட்ட அப்புறம் அவர் வந்து மொனார்க் சவுத் ஜோனல் ஹெடும் ஆனா இவர் வந்து சுதாகர் அவர்கள் வந்து நம்ம மொனார்க் இவர்களுக்கு வந்து உங்க விஷயங்கள் கத்துக்கலாம் ரீச்சார் சம்பந்தமா ஓகே கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளாலேயும் நீங்க உங்க விஷயங்கள் புரிய வச்சுக்கலாம் சார் என்ன விஷயம் இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த டைம்ல வந்து இந்த மாதிரி இவெண்ட்ஸ் வரப்போகுது செமினார் சேப்பு வரப்போகுது ப்ராடக்ட் இப்போ வந்து புதுசா வரப்போகிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளாலே உங்களுக்கு கடிச்சிடும் சார் ஒருத்தர் வந்து இதுக்குள்ளாலே என்ன பண்ணலாம் உங்களால் வந்து இந்த நம்பர் நோட் அப்புறம் இந்த நம்பருக்குள்ளாலே உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்கள் ரீஜன் இந்த மாதிரி என்ன ப்ரொடக்ட் போட்டிருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளாலே அப் டேட்ஸ் விஷயங்கள் உங்களை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள வந்து சேரும் ஓகே கண்டிப்பா நம்ம வந்து விஷயத்துல வந்து எல்லாம் எல்லாவுங்க புரிய வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கலாம் இப்ப வந்து இருக்கிற ஆஃபர்ஸும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கலாம் ஓகே கண்டிப்பா நான் கேட்டிருக்கோம் சார் ஒருத்தருக்கு வந்து விஷயங்கள் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் இப்ப வந்து சேட் பாக்ஸ் முகாந்திரம் நான் அனுப்பி இருக்க மெசேஜ் பாருங்க இந்த சேட் பாக்ஸ் முகாந்திரம் உங்களுக்கு வந்து விஷயங்கள் கேட்கலாம் கடைசியில் வந்து ஐந்து பத்து நிமிஷம் நான் பாட்டிக்கலாம் அன்னைக்கு வந்து அப்பைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அட்மிட் பண்ணி உங்கள் விஷயங்கள் கேட்க முடியும் ஓகே ரொம்ப நன்றி சார் ஏவி மீடியா ஜான் சார் சார் நீங்க ஹரிப்பிரியா அந்த மாதிரி தானே அந்த பேர் தான் இருக்கும் இல்லையா ரெஜிஸ்டர்ட் அவர்கள் தானே எஸ் ஓகே சார் ஓகே சார் இப்போ நான் ஒன்றும் கேட்கலாமா சார் அப்படின்னா நான் எதுக்காக அந்த விஷயம் கேட்டதுனா இப்போ இருக்கிற விஷயம் நம்ம நமக்கு வந்து போட்டோ ஸ்லைட் ஷோஸ் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணலாம் அந்த விஷயம் தான் ஆனால் அப்புறம் எஃபெக்டிவ் இருக்கும் இல்லையா அதனால இப்போ நான் என்ன கேட்கலன்னா ஹலோ டிஜிட்டல் ஆமாம் மியூட் பண்ணியிருக்கோம் சரி இப்போ வந்து நான் விஷயத்துல வந்தேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா புது கண்டென்ட் இதை பாருங்க நான் அது ஷேர் பண்ணலாம் இந்த லிங்க்ஸ்ல போய் உங்களால் வந்து என்ன பார்க்கலாம் இப்போ இருக்கிற புது கண்டென்ட் இல்லையா எத்தனை கண்டென்ட் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதுக்காக வந்து நீங்க வந்து எங்கேயும் போக வேண்டியது கிடையாது தாண்ட வேண்டியது கிடையாது இப்ப வந்து முதல்ல நீங்க வந்து ஏகப்பட்ட டீலருக்கு பக்கம் போகணும் ஏகப்பட்ட இடத்துல வந்து உட்கார வச்சுதான் உங்களை வந்து டவுன்லோட் அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா இல்லை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண அப்படி இருக்கும் இப்ப வந்து அந்த விதத்துல எதுவும் கிடையாது சார் நீங்க வந்து இந்த லிங்க்ல போயிட்டுன்னா எது புதுசு இருக்கும் டேட் பாருங்க டேட் பார்த்த அப்புறம் அதோட லிங்க் இருக்கும் லிங்க் இருக்கும் எது உங்களுக்கு பிடிக்கும் எது உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதத்துல நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி வேலை ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே அப்படி எங்கேயும் உங்களால வந்து தாண்ட வேண்டியது கிடையாது ஓகே இருக்கதா இல்லைன்னு சொல்லுது எந்த இடத்துல நீங்க இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த விஷயத்துல இந்த லிங்க் அனுப்பி அந்த லிங்க்ல போய்ட்டுன்னா உங்களால வந்து எது இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி வேலை செஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் ஓகே கண்டிப்பா இந்த லிங்க் வந்து புக்மார்க் பண்ணிடுங்க உங்க கூகுள் குரோமுக்குள்ள முன்னாடி ஓகே அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ நான் கேட்கலாம் இப்போக்கு வந்து இருக்கிறத ப்ரொஜெக்ட்ஸ் இந்த விதத்துல பாருங்க சார் இதுக்குள்ளாலேன்னா இங்கே வந்துட்டுனா பாருங்க எக்ஸ் வந்துட்டுனா வந்துட்டுன்னா கண்டென்ட் குள்ளாலே பாருங்க இந்த விதத்தில் இப்பக்கு இருக்குத அறுநூறுக்கு மேலே இருக்கா பொறுமையாக கேளுங்க நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா டிப்ஸ் அண்ட் சார் நான் எப்போவும் கேட்டிருக்கோம் செஷன் குள்ளால வந்துட்டுன்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் முக்கியம் கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பழகி இருக்கும் இல்லையா ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் வச்சுருந்தால் அவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளால எந்த விதத்துலலாம் வேலை பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் புரியும் அதோடு சேர்த்து ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து டிப்ஸ் அண்ட் உங்களுக்கு வச்சுக்கலாம் சார் அதுதான் இந்த செஷனுடைய அட்வான்டேஜ் ஓகே பாருங்க இப்போ இருக்கிற எத்தனை பேக்ஸ் இருந்தாலும் பாருங்க மறுபடி பாருங்க இப்ப வந்து எந்த பேக் இருந்தாலும் டைட்டில் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் இருக்கலாம் எது இருந்தாலும் பலஸ் இருந்தால் ஓல்டு ஒரு வேலை ஓல்டு ப்ராஜெக்ட் இருந்தால் உங்களால் வந்து எங்கே பார்க்க முடியும் பாருங்க சீன் கட் ஹெச்டி எக்ஸ்குள்ளால் வந்துடுங்க எக்ஸ் எக்ஸ்குள்ளால் அப்படியே வந்த அப்புறம் சீன் கட் ஹெச்டி கண்டென்ட் குள்ளால் வந்துடணும் ஓகே எல்லாவுக்கும் தெரியும் ஆனாலும் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி வச்சுக்கலாம் அதோட விஷயம் என்னென்னா பாருங்கள் சார் இங்கே வந்த அப்புறம் ப்ரொஜெக்ட் உள்ளால போயிட்டுனா சார் இங்கே பாருங்க எத்தனை பேக்ஸ் வந்து முன்னாடி இல்லையா முன்னாடி எதுக்காக கேட்குது அதுக்கு விஷயம் இருக்கும் சார் முன்னாடி நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் ஜீரோ பேக் நம்பர் ஜீரோ ஒன் பேக் நம்பர் ஜீரோ டூ அப்புறம் கடைசி வரைக்கும் பாருங்க பேக் நம்பர் சிக்ஸ் என்னன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐநூற்றி தொண்ணூற்றி கேட்கலாம் இல்லையா பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே பாருங்க உங்களால் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடி பெருசாக வந்து பார்க்கறதுக்கு நான் மேக்னிஃபை எடுத்துக்கலாம்

இப்பைக்கு வர்றதுன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆரம்பிச்சிருக்க பேக் இல்லையா உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாருங்கள் சார் உங்களால் வந்து எந்த பேக் நீங்கள் போட்டாலும் அது வந்து இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியல ஏன்னா அது வந்து எங்கேன்னா எக்ஸ்க் குள்ளாலே பாருங்கள் மறுபடியும் எக்ஸ் குள்ளலே ட்ரைவ் எக்ஸ் குலால் தான் அதெல்லாம்க்கும் தெரியும் நம்ம ட்ரைவ்னால் டியும் எக்ஸ் தான் நம்ம ட்ரைவ் நம்ம புடக் புடர் ட்ரைவ் இல்லையா டிஃபால்ட் அந்த ட்ரைவ் தான் வரும் இங்கே எக்ஸ்க்ளாலே வந்த அப்புறம் பாருங்கள் பொறுமையா இங்க உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் போல்டர் இருக்கும் புரியுதா இந்த கண்டென்ட் போல்டர் எப்படி வரும்னா நீங்க வந்து அறுநூறுக்கும் மேலே சிக்ஸ் ஹண்ட்ரட் பேக் நம்பர் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மீதி வர்ற ப்ரொஜெக்ட்ஸ் ஒரு வேலை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டுனா உங்களால வந்து இந்த கண்டென்ட் ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக் வந்துடும் தான் உங்களால வந்து ப்ரொஜெக்ட் பார்க்க முடியும் புரியுதா அதுக்குள்ளாலே மறுபடியும் பிரிச்சிருக்கும் பாருங்க டூ டி டைட்டில் இருக்கும் த்ரீ டி டைட்டில் இருக்கும் பர்த்டே ப்ரொஜெக்ட்ஸ் தீபாவளி ப்ரொஜெக்ட்ஸ் அப்படின்னா ஏகப்பட்ட அதுக்குள்ளால பைஃபிகேஷன் அதுக்குள்ளாலே உங்களால வந்து பார்க்க முடியும் ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பார்க்க முடியும் ஃபோல்டர்ஸ் இங்கேதான் உங்களால வந்து பார்க்க முடியும் புரிய வச்சிருக்கா எந்த பேக் புதுசு இருக்கும் எல்லாமே இங்கதான் ஓகே வந்து சாங் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் நேத்தி கூடி நான் காமிச்சிருக்கோம் சாங் ப்ராஜெக்ட் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து உங்களால் வந்து இங்க பார்க்க முடியும் பாருங்க இங்கேயே உங்களால் வந்து பாருங்க அடிப்பண்ணி இருக்கலாம் இல்ல வந்து டம் டம் இருத்துக்கலாம் பாருங்க இந்த பேக் இங்க இருக்கும் புரியுதா இதுக்குள்ளால வந்துட்டு உங்களால் வந்து அதோட பேக் ப்ரொஜெக்ட் ஃபைல்ஸ் பார்க்க முடியும் எது சம்பந்த விஷயங்கள் இருக்கும் தான் வரும் ஓகே புரிய எல்லாருக்கும் நினச்சிக்கலாம் சேட் பாக்ஸ் மூவாந்திரம் அனுப்பலாம் சார்னா உங்களுக்கு கேட்குற விஷயம் நீங்க வந்து பதிலாக வந்து சேட் பாக்ஸ்ல போட்டுனா என்னால் வந்து தெளிவாக வந்து புரிய வைக்க முடியும் சார் சேட் பாக்ஸ்ல போட முடியுமா தெளிவாக ஆயிடுச்சா சார் எண் சார் டிஜிட்டல் பாயிண்ட் சிலமுத்து சக்தி சார் எஸ் குட் குட் சார் என்னுடைய தமிழ் வந்து அந்த அழகு வராது ஆனாலும் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் இல்லையா ஆ சரி சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நம்ம வந்து என்ன ரொம்ப ஓட்டணும் அப்படி கிடையாது இங்கே உங்களுக்கு புரியணும்னா இல்லையா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண் நீங்கள் இருக்கணும் சரி மறுபடியும் விஷயத்தில் வந்தால இப்போ பாருங்கள் இங்கே எத்தனை பேக் இருக்கும் அறுநூறுக்கு மேலே ப்ரொஜெக்ட் இருந்தால் எல்லாமே உங்களால் வந்து இங்க பார்க்க முடியும் இல்லையா இப்போ பாருங்கள் சார் எயிட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஒன் குள்ளாலே உங்களுக்கு வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன முதல்ல அது புரிய வச்சுக்கலாம் அதெல்லாம் போ நான் அதை கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் பேருக்கு புரியாம இருக்கும் அதனால நான் அந்த விஷயம் முதல்ல எடுத்துக்கலாம் எப்படி பாருங்க இப்படி ஒருத்தர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் இருக்கதை ப்ரொஜெக்ட்ஸ் நான் அனுப்பி இந்த லிங்க் ஒருத்தர் வந்து போட்டுட்டுனா உங்களால வந்து பாருங்க இங்க இருக்கும் பாருங்க இந்த இடத்துல இப்படி தான் பார்க்க முடியும் நான் அனுப்பி இருக்க லிங்க்லய கிளிக் கொடுத்துட்டுனா இப்படி ஒரு எக்ஸல் வந்துடும் பாருங்க இல்லையா தாங்க இந்த விதத்துல தான் உங்களால வந்து ஓ இங்கே பாருங்க இந்த விதத்துல லிங்க்ஸ் இருக்கும் இல்லையா பாருங்க இந்த லிங்க் தான் வரும் உங்களுக்கு வந்து நான் அனுப்பி அந்த லிங்க்ஸ் இல்லையா அதில் கிளிக் கொடுத்துட்டேன்னா தான் வரும் மறுபடியும் அனுப்பலாம் பாருங்க அதில் கிளிக் கொடுத்துட்டா உங்களால் வந்து இப்படி உங்களுக்கு வந்து சேரும் உங்க கூகுள் க்ரோம்குள்ளால இங்க என்ன பண்ணலாம் இது வந்து முதல் முதல்ல புக் மார்க் பண்ணிடுங்க சார் சேவ் பண்ணிடுங்க எதுனாலன்னா இருக்கிற எந்த கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும் அது வந்து இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மீதி எந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியல ஓகே டவுன்லோட் பண்ணணும்னா தான் வரணும் இருக்கலாம் இப்போ வந்து பாருங்க இங்க இங்க இருக்கும் முன்னாடி இங்க செஷன் பாருங்க இங்க கீழே வந்து பார்க்க முடியும் இங்க வர்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதோட பக்கத்துல சீட்ஸ் வந்து ஒன்று இருக்கும் ஒன்னொன்னு சீட் இருக்கும் பாருங்க டி டிரைவ் இருக்கும் இருக்கும் இதே வந்து இங்க லைன்ஸ் கொடுக்கணும் பாருங்க இங்க லைன்ஸ் முகாந்திரம் உங்களால வந்து பார்க்க முடியும் ரெண்டு தான் ஒருத்தர் வந்து கிளிக் கொடுத்துக்கலாம் இல்ல இந்த லைன் முகாந்திரம் பாருங்க ஏகப்பட்ட நம்ம பைபிரிக்கேஷன் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி இங்க வச்சிருக்கோம் புரியுதா இதே முகாந்திரம் நீங்க என்ன பண்ணலாம் எது உங்களுக்கு தேவைப்படும் அங்கே போயிடலாம் எக்ஸாம்பிள் ப்ரோ எஃபெக்ட் வந்து காமன் தான் காமன் பேக் தான் உங்களுக்கு வந்து இது இருந்தா தான் ஏகப்பட்ட நியூ நியூ எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே தான் பார்க்க முடியும் ஏகப்பட்ட புது கண்டென்ட் இருக்கும் சார் நீங்க பார்க்கலாம் ஓகே அப்புறம் வந்து ப்ரீ வெட்டிங் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஹிந்தி தான் இருக்கும் ஹிந்தி உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரொஜெக்ட் பிடிச்சிருந்தால் நீங்க இங்க இருந்து ப்ரீ வெட்டிங் ஹிந்தி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் டைட்டில்ஸும் காமன் தான் சார் யார் எந்த ஊருக்காக இருந்தாலும் டைட்டிலும் போட்டுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம் கொஞ்சம் வந்து ஹிந்தி அந்த டைப் இருக்கும் இல்லை எனக்கு வந்து மியூசிக் டைப்ஸ் இருக்கும் எது இருந்தாலும் எது உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து இங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் ஓகே அப்புறம் வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் கூட இருக்கும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்காக இன்விடேஷன் தான் அதுவும் டைட்டில் தான் ஒரு மாதிரி கேட்டோன்னா அதுவும் வந்து டைட்டில் தான் இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் டீசர் கூட எடுத்துக்கலாம் இந்த பேக்ஸ் எல்லாம் காமன் தான் அப்புறம் கீழே வந்துட்டுனா இதெல்லாம் கீழே நம்ம இந்த மாதிரி தாண்டி அப்புறம் கீழே வந்துட்டுனா உங்களால் வந்து மறுபடி இங்கே சீன் கட் ப்ரோ தமிழ் இருக்கும் ஸ்பெஷலி வந்து நம்ம தமிழ் ஊருக்காருக்கு இல்லைன்னு சொல்லி தமிழ் ரீஜனுக்கு மட்டும் எது தேவைப்படும் அந்த விதத்தில் உங்களால் வந்து அப் டு டேட் இங்கே வந்து பார்க்கலாம் ஓகே இங்கே வந்து கிளிக் கொடுத்துனா இப்போ பாருங்கள் கடைசியில் இருக்குது இந்த ரிலீஸிங் தான் இதுதான் இப்போ காமிச்சிருக்கலையே நான் சாங்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் இருக்கும் சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் இருக்கும் இந்த பேக்ஸ் தான் ஓகே இந்த பேக் நீங்க வந்து போட்டுக்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி நைன் சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் ஓகே இந்த பேக்ஸ் தான் இப்போ வந்து ரிலீஸா இருக்கும் கடைசியில என்னைக்கு ரிலீஸா இருக்கும் பாருங்க டேட் பாருங்க நைன் டூ டுவெண்ட்டி டூ தான் இல்லையா இந்த விதத்துல இருக்கிற பேக்ஸ் இங்கே வந்து சார் ஒரு நாளில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் வந்துடும் ஒரு சாங் கூட ரிலீஸ் இருக்கும் வர போற ஓகே ஒரு சாங் கூட இருக்கும் வந்துடும் ஆனால் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் இன்விடேஷன் வர போறேன் ஓகே இந்த விதத்துல வாட்ஸ்அப்னா டைட்டில்ஸ் தமிழ் மக்களுக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதத்துல டைட்டில்ஸ் வந்துடும் ஓகே அந்த விதத்துல ஏகப்பட்ட ப்ரொஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா எல்லாமே ஃப்ரீ தான் சார் இதுக்கு வந்து எதுக்கும் பே பண்ண வேண்டியது கிடையாது எதுனால நீங்க வந்து ஏற்கனவே சப்கிரைப் பண்ணிருக்கோம் இல்லையா தான் அதோட பெனிஃபிட் ஓகே லைசன்ஸ் ப்ரொடக்ட் ஆனா சப்கிரைப் ப்ராடக்ட் இருக்கனால இது வந்து எதுவும் உங்களுக்கு வந்து பே பண்ண வேண்டியது கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகே இது வந்து எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் எதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வேலை பண்ணலாம் இந்த விதத்தில் இந்த ப்ரொஜெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம இந்த விஷயத்தில் வந்துடும் சார் இப்போ இருக்கிற அந்த ப்ரொஜெக்ட்ஸ் இல்லையா ஒருத்தர் வந்து இங்கே பாருங்க நம்ம இந்த ஸ்மார்ட் கட் ப்ரோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படியே எயிட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஒன் ஓபன் பண்ணுங்க ஓகே ஓப்பன் பண்ணி அப்புறம் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளாலே நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம போட்டிருக்கு இல்லையா எது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் டைட்டில் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் ப்ரீ இருக்கலாம் எது இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிடிச்சிருக்கிறது எது இருந்தாலும் இந்த விதத்தில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உட்கார வச்ச அப்புறம் அந்த ப்ரொஜெக்ட்ஸ் நான் கேட்குது அந்த ப்ரொஜெக்ட்ஸ் தான் இல்லையா அந்த ப்ரொஜெக்ட்ஸ் எது உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் பொறுமையா அந்த ப்ரொஜெக்ட் முதல் முதல்ல ஓபன் பண்ணணும் ஓகே கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம் உங்களுக்கு வந்து டிபெண்டிங் நீங்க வந்து ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் நீங்க ஒரு வேலை ஆரம்பிச்ச அப்புறம் அதுக்குள்ளாலே இம்போர்ட் பண்ணலாம் இல்லையா ஒருத்தர் வந்து ஒரு வேலை ஆரம்பிச்சுக்கலாம்

8.7.1 போட் இருந்தால் இப்படி தான் லே அவுட் வந்துடும் யூசர் இன்டர்ஃபேஸ் வரும் இதுக்குள்ளால் என்ன பண்ணலாம் பாருங்கள் இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் முன்னாடி கேப்சர் ஒன்று இருக்கும் நியூ இருக்கும் ஓப்பன் இருக்கும் எக்ஸ்போர்ட் இருக்கும் ஹெல்ப் இருக்கும் ஓகே இங்கே முதல் முதல்லே இந்த மாதிரி டேப்ஸ் உங்களால் வந்து இங்கே கிடச்சிடும் யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளால கேப்சர்னா எல்லாவுக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து ஏதாவது கேமரா அட்டேச் பண்ணி அதுக்குள்ளாலே நீங்க வந்து ஹார்ட்வேர் போட்டிருந்தால் உங்களால் வந்து இந்த கேப்சர் மூவாந்திரோம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் இது வந்து பலஸ இல்லையா பலஸ் டெக்னாலஜியாக நம்ம இருக்குத டைப்ஸ் வந்து இதுக்குள்ளாலே நம்ம என்ன பண்ணலாம் இந்த கார்டு மூவாந்திரோம் இந்த கேப்சர் சாஃப்ட்வேர் மூவ் மூவ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் கேப்சர் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டத்துக்குள்ளாலே நம்ம டிஜிட்டலா மாத்தலாம் அது வந்து என்ன இருக்கும் டைப் வந்து என்ன தான் இல்லையா அது வந்து கேப்ச்சர் பண்ணி இதுக்குள்ள டிஜிட்டலாக மாற்றலாம் அதுக்காக தான் கேப்சர்

விஷயம் என்னென்னா இது வந்து ஏற்கனவே நம்ம எத்தனை ப்ரொஜெக்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஓப்பன் முகாந்திரம் அத்தனை ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இங்கே டைரக்ட்லி ஓபன் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நீங்க வேலை பண்ணியப்புறம் ஒருத்தர் வந்து அந்த பலஸ் ப்ரொஜெக்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணோம் அப்படி இருந்தால் இந்த விதத்துல ஓப்பனுக்குள்ளாலே வந்து எந்த இடத்துல உங்க வச்சிருக்கோம் பாருங்க இதுக்குள்ளால பாருங்க இங்க ப்ரஜெக்ட் குள்ளாலே போய் சாங் ப்ரொஜெக்ட்ல போய் டம் டம்னு இருக்கும் இல்லையா டம் டம்னு வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ட் நான் இங்கே பண்ணிக்கலாம் இப்படி ஓபன் பண்ணிட்டுனா அந்த ப்ரொஜெக்ட் இங்கே பண்ணலாம் எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் புரியுது இது வந்து புது ஒரு ப்ரொஜெக்ட் நம்ம ஓபன் பண்றது கண்டிப்பா இல்லையா உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் பட் இதோட சேர்த்து நான் ஏற்கனவே வேலை பண்ணிருக்கில்லையா இப்ப வந்து இது என்னோட வேலை அப்படின்னு நினைச்சிடுங்க இந்த வேலைக்குள்ளாலே என்னால் வந்து இம்போர்ட் பண்ணோம் ஏதாவது ஒரு டீசர் இருக்கலாம் டைட்டில் இருக்கலாம் ப்ரீவெட்டிங் இருக்கலாம் அது வந்து நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஆரம்பிச்சிருக்க வேலைக்குள்ளாலே மறுபடியும் அந்த டைம்லைனுக்குள்ளாலே மீதி ஒரு டைம்லைனுக்குள்ளாலே எனக்கு வந்து இம்போர்ட் பண்ணோம் மீதி ஒரு டைம்லைன் இம்போர்ட் பண்ணோம் அப்படி இருந்தால் தாராளமா சரி நீங்க அது கூட பண்ணலாம் ஓகே தெளிவாகுதா ஏவி ஸ்டுடியோ ஏவி டிஜிட்டல் பாயிண்ட் செலமுத்து அண்ட் சக்தி ஸ்டுடியோ கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங் இருக்கும் கண்டிப்பா நீங்க மறுபடியும் பார்க்கலாம் விஷயம் வராது ஆனா உங்களுக்கு வந்து மீதி புரிய வைக்க முடியல இல்லைன்னு வந்து தெரியாதுன்னா கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு கூடி கேட்கலாம் விஷயம் வராது சார் பாருங்க ஓகே இப்போ வந்து பாருங்க இந்த விதத்துல இது வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணிருக்கோம் நேத்திக்கு நான் காமிச்சிருக்கோம் சாங் நீங்க பாத்துருக்கோம் இல்லையா இந்த மாதிரி சார் டைட்டில் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் இருக்கலாம் எது இருந்தாலும் இந்த விதத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அந்த ப்ரொஜெக்ட் இங்கே ஓபன் பண்ணலாம் பாருங்க இந்த விதத்துல அந்த ப்ரொஜெக்ட் இங்கே நம்ம ஓபன் அப்புறம் ஒருத்தர் பாருங்க இங்கே நம்ம ஏற்கனவே இந்த ஃபோட்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சார் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் எல்லாவுக்கும் நம்ம இதுக்குள்ளாலே என்ன இருக்கும் ப்ரோமோ கட் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு தெரியும் இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்கோம் நம்ம லான்ச்சர் இங்கே இருக்கோம் பாருங்க இங்க இங்கே கட் கூட இருக்கும் இந்த ப்ரொமோ கோட்டும் நம்ம சாஃப்ட்வேர் தான் இதோட சேர்த்து தான் வரும் ஆனால் இந்த ப்ரொமோ கோட்குள்ளாலே நீங்க வந்து எதுவும் ஓட்டாமல் ரொம்ப எதுவும் விளையாடாமல் எதுவும் நீங்க வந்து ரொம்ப சுத்தாமல் கிளிப்ஸ் மட்டும் போட்டு வேலை முடிச்சுக்கலாம் இல்லையா கண்டிப்பா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு தெரியும் நிமிஷத்துக்குள்ளால அங்கேயும் வேலை பண்ணலாம் ஆனால் அதே விஷயம் நம்ம ஸ்மார்ட் கட் முடிச்சுக்கலாம் சார் பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்மார்ட் கட் குள்ளாலையும் ப்ரமோ என்ன அப்படி டிஃபரென்ஸ்னா ஸ்மார்ட் கட் சார் என்ன வேணால் நீங்க பண்ணலாம் புரிய ஸ்மார்ட் கட் ஒருத்தர் வந்து ஓபன் பண்ணி பாருங்க சார் இங்கே இங்க பார்க்கலாம் இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன வேணா இங்கே பண்ணலாம் என்ன என்னன்னா இப்படி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மாத்தலாம் ஓடியோ மாத்தலாம் பில்டர்ஸ் மாத்தலாம் பீட் மாத்தலாம் எது வேணா பண்ணலாம் பட் ப்ரோமோ கோட் குள்ளாலே உங்களுக்கு வந்து முடியாது ப்ரோமோ கோட் குள்ளால என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் வராது உங்களுக்கு வந்து அந்த கிளிப் மட்டும் தூக்கி போட்டு வேலை பண்ணோம் அவ்வளவுதான் இல்லையா ஆனா நியூசத்துக்குள்ளால முடிச்சு அதே தான் இங்கேயும் பண்ணலாம் இது ப்ரொமோ கோட்குள்ளாலே எப்படி வேலை பண்ணிருக்கோம் அந்த

இதுக்காக ப்ரொமோ கட் குள்ளால போகணும் அப்படி கிடையாது கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம் ப்ரொமோ கட் குள்ளால போய் திடீர் திடீர்னு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி நீங்க தூக்கி போட்டுனா வேலை முடிச்சிக்கலாம் நிமிஷத்துக்குள்ள அதே அதே விஷயம் இங்கேயே முடிச்சிக்கலாம் சார் எப்படி பாருங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கிற இந்த ப்ரொஜெக்ட்ஸ் எது இருந்தாலும் இங்கே ஓப்பன் பண்ணி அப்புறம் பாருங்க டைம்லைன் பேஸ்ட் தான் இது வந்து டைம் லைன்ஸ் பியூர்லி வந்து டைம்லைன்ஸ் தான் இங்கே உங்களால வந்து பார்க்க முடியும் டைட்டில் இருக்கும் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் மல்டிபிள் கிளிப்ஸ் இருக்கும் எல்லாமே இங்கே உங்களால வந்து பார்க்க முடியும் தான் பாருங்க ஓகே இங்கே வந்துட்டுனா தெளிவாக ஒருத்தருக்கு வந்து இங்கே பார்க்க முடியும் தாங்க நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் இதாங்க கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பொறுமையா பாருங்க சார் ஓகே இது வந்து பெருசு பண்ணியிருக்கோம் இல்லையா இதாங்க ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளால போயிட்டுனா ஆகும் உங்களால் வந்து பார்க்க முடியும் எந்த ட்ராக் உள்ளால எந்த லேயருக்குள்ளால டைட்டில் இருக்கு பேக்ரவுண்ட் இருக்கும் ஓடி இருக்கும் தெளிவாக ஒருத்தருக்கு வந்து பார்க்கலாம் இல்லையா இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் இல்லையா பாருங்க இந்தாங்க கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஓகே எல்லாவுக்கும் புரிய வச்சிருக்கும்னு நினச்சிக்கலாம் என்னுடைய டைம்லைன் ஓகே மல்டிபிள் கிளிப் இருக்கும் மல்டிபிள் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் இருக்கும் ட்ராக் இருக்கும் எல்லாமே தெளிவாக வந்து ஒருத்தருக்கு இங்கே பார்க்க முடியும் இந்த விதத்துல ஒருத்தர் வந்து எடிட்டிங் பண்ணணும்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துரும் அவங்க முடிக்கணும்னா இந்த மாதிரி இல்லையா சாங் ப்ரொஜெக்ட் பண்ணோம் டீச்சர் பண்ணோம் டைட்டில் பண்ணணும்னா ஆனால் சார் இங்கே பாருங்க இந்த புரட்குள்ளால அப்படி எதுவும் இல்ல இருந்தாலும் அவங்களால வந்து நிமிஷம் போதும் பாருங்க எவ்வளவு நிமிஷம் பாருங்க அழகா அவங்களுக்கு வந்து புரி வச்சுக்கலாம் பாருங்க இருக்கிற எந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்தாலும் இப்படி இருக்கும் சார் பாருங்க சார் இங்க மல்டி கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ட்ராக் எல்லாம் போட்டு தான் ஒருத்தர் வந்து செஞ்சு வச்சுருக்கும் ப்ரொஜெக்ட்ஸ் இது வந்து உங்கள் ப்ரொஜெக்டாக வந்து மாற்றணும் இல்லையா இந்த ப்ரொஜெக்ட் வந்து இப்போ உங்கள் இடத்துல உங்கள் ஊரில் வந்து எப்படி ஓட்டி வைக்கணும் அந்த மாதிரி இங்கே பண்ணணும் அப்படி இருந்தால் எப்படி பண்ணலாம் பாருங்க இதே வந்து முதல் முதல்ல அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளால வந்துடுங்க எதுக்குள்ளால ஒர்க் ஸ்பேஸ் வந்து மாற்றணும் எதுனாலனா இந்த ஒர்க் ஸ்பேஸில் நான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் எந்த லே உங்களுக்கு தேவைப்படும் எந்த பேனல்ஸ் உங்களுக்கு வந்து பேனல்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாலே பார்த்துட்டுனா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதை அந்த அல் அதான் ஆகும் ரொம்ப தெஞ்ச இதாகிடும் இல்லையா நம்ம வந்து வெளிஞ்சிடுவோம் ஐயோ இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் ரொம்ப விஷயம் எது தேவைப்படும் எது தேவைப்படாம இருக்கு அந்த மாதிரி குழப்பம் பண்ணிடுவோம் ஆனா இப்படி பண்ணிட்டுனா அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டுன்னா உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா எது உங்களுக்கு தேவைப்படும் ஒருத்தருக்கு வந்து அந்த சம்பந்தமா வேலை செய்யறதுக்கு அதோட சம்பந்தமா எந்த பேனல்ஸ் தேவைப்படும் அதா மாறிடும் புரியுது இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டுனா அசெம்பிளி ஒர்க் ஸ்பேஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் மறுபடியும் கேட்கலாம் அசெம்பிளி ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் எத்தனை ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு முதல்ல அது புரிய வச்சுக்கலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாருங்க முதல்ல எத்தனை ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் புரிய வச்சுக்கலாம் அந்த ஒர்க் ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துருக்கும் நான் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கலாம் எதுக்காக அந்த விதத்துல நம்ம பண்ணிருக்கோம்னா அந்த விஷயம் கேட்கலாம் சார் இப்பக்கு வந்து அசெம்பிளி ஒர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டுனா உங்களுக்கு வந்து என்ன விஷயம் வந்துடும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட்ஸ் ஓபன் பண்ணி இருக்க ப்ரொஜெக்ட்ஸ் இல்லையா அதுக்குள்ளாலே உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ரொஜெக்டுக்குள்ளாலே கிளிப் இருக்கலாம் டைட்டில் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் எது இருந்தாலும் அது மாதிரி ஓப்பன் பண்ணியப்புறம் அந்த விதத்தில் ஓபன் பண்ணியப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் பொறுமையாக பாருங்க சார் அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டுனா அந்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க ப்ரொஜெக்டாக மாற்றலாம் உங்கள் ப்ரொஜெக்ட்னா உங்க கஸ்டமர் ப்ரொஜெக்டாக மாற்றலாம் எப்படி எவ்வளோ ஈஸியா இருக்கும் பாருங்க இங்கே முதல்ல அது கற்றுக்கலாம் இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று தான் ஒர்க் ஸ்பேஸ் அசம்பிளி ஒர்க் ஸ்பேஸில் வந்தப்புறம் இருக்குது இந்த இடத்துல நான் வந்து வந்துக்கும் பாருங்க இந்த இடத்துல வந்துட்டுனா உங்களுக்கு தெரியும் இங்கே உங்களால் வந்து இங்கே இருக்கும் பாருங்க இந்த டைட்டில் இருக்கும் இது வந்து வணக்கம் இல்லையா இந்த டைட்டில் வந்து உங்க டைட்டிலாக வந்து மாற்றணும் இல்லையா இல்லைன்னு வந்து மீதி ஸ்டைலா வந்து மாற்றணும் ஏதாவது க்ரியேட்டிவ்லி கிரியேட்டிவ்லி மீதி ஏதாவது வேலை பண்ணணும் இல்லையா இதுக்குள்ளால விளையாடி அதை வந்து அழகா பண்ணும் அப்படி இருந்தா கூட இது பண்ணலாம் எப்படி பாருங்க இது வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தப்பறம் ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்தா பாருங்க சார் எவ்வளவு ஈஸி பொறுமையா வந்து ஒருத்தர் வந்து பண்ண முடியும் இதுக்கு அவங்க வந்து அவங்க ரொம்ப புத்திசாலி ஆகணும் பெரிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆகணும் கிடையாது சார் யார் இருந்தாலும் அவங்கள வந்து ஈஸியா விஷயங்கள் புரிய புரிய வச்சுக்கலாம் பாருங்க இந்த விதத்தில் கிளிக் அப்புறம் ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்க ஓப்பன் ஐ டைட்டல் ஒன்று இருக்கும் இந்த ஓப்பன் ஐ டைட்டல் ப்ராஜெக்ட்ள்ளாலே நம்ம கிளிக் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் நம்ம சாஃப்ட்வேர் ஐ டைட்டில் ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர் தான் அதுக்குள்ளாலே அந்த டைட்டில் ஆட்டோமேட்டிக்கலி இதுக்குள்ளாலே உட்கார வச்சிடும் புரியுதா இந்த விதத்தில் உட்கார வச்ச அப்புறம் இப்ப பாருங்க இந்த டைட்டில் வந்து டபுள் கிளிக் பண்ணி அப்புறம் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம் இந்த விதத்துல டபுள் கிளிக் கொடுத்து ஏதாவது வந்து போடணும்னா போட்டுக்கலாம் இல்லைச்சி வந்து இந்த ஸ்டைலா வந்து மாற்றணும் ஏதாவது கிளிப்கார்ட் வந்து போடணும்னா பாருங்க இதுக்குள்ளால மீதி கிளிப்பார்ட் ஏதாவது போட்டுக்கலாம் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம் இங்கே ஏகப்பட்ட கிளிப்கார்ட் ரெடி டு யூஸ் இருக்கும் இங்கே பட்டர்ஃப்ளை இருக்கும் ஃப்ளவர் இருக்கும் ஓகே ஏதாவது ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம் தாங்க ஓகே நான் இதுக்குள்ளால கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம் தான் ஓகே இதோட காப்பி அப்புறம் பேஸ்ட் வந்து ஃபிளிப் கொடுத்துக்கலாம் புரியுதா இந்த மாதிரி கிரியேட்டிவ் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி நான் இங்கே பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இப்போக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறத எத்தனை பேஜஸ் இருக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போக்கு இருக்கிற பேஜ் ஒன்று மட்டும்தான் நான் எடுத்திருக்கோம் அது வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் இந்த வந்து கிரியேட்டிவ் பண்ணி அப்புறம் சேவ் கொடுங்க அவ்வளோதான் அத்தனை பேஜ் வந்து என்ன ஆகும்னா எத்தனை பேஜஸ் இதுக்குள்ள இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஆறு பேஜஸ் இருக்கும் அந்த விதத்துல எந்த டைட்டில்ஸ் இருந்தாலும் நீங்க இங்கே வந்த அப்புறம் டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் டைப் பண்ணிக்கலாம் இல்ல வந்து மாத்தலாம் சேஞ்ச் ஸ்டைல் மாத்தலாம் மீதி விஷயங்கள் எல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணலாம் இது வந்து க்ளோஸ் கொடுங்க பாருங்க இங்கே இருக்குது அந்த ப்ராஜெக்ட் உள்ளால திடீர்னு வந்து அது அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு ஈஸியாக இருக்கும் புரியுதா எவ்வளவு ஈஸியா வந்து ஒருத்தர் பண்ணலாம் ஓகே இது வந்து டைட்டில் இல்லையா கண்டிப்பா நீங்க புரிய வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சம் நான் ஓட்டி வச்சப்பறம் இருக்குதா சார் இங்க வந்துட்டுனா நான் இங்க வந்துக்கலாம் இப்ப கூட பாருங்க இங்க ஃபோட்டோ கூட இருக்கும் இல்லையா இங்க போட்டோஸ் வச்சிருக்கோம் பாருங்க இங்கே இந்த உள்ள வந்துட்டுனா இங்கே இந்த ப்ரொஜெக்ட்ஸ்க்குள்ளாலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும் கண்டிப்பாக இல்லையா இதுக்குள்ளே டைட்டில் முடிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஃபோட்டோஸ் இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம் இந்த ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நீங்கள் கட் ஆகணும் அதுக்கு கொஞ்சம் நிமிஷம் எடுத்தது ஆகும் இல்லையா ஆனால் கொஞ்சம் பழகி இருந்தா போதும் போட்டோஷாப்ல எல்லாம் பழகிருந்தா தெரியும் இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃபோட்டோஸாக வந்து மாற்றணும் எப்படி மாற்றலாம் சார் பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து மாற்றலாம் இதே வந்து கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுங்க ஹைலைட் பின் கேட்கலாம் சார் பாருங்க இங்கே ஹைலைட் பின் கேட்டோம்னா இந்த ஃபோட்டோஸ் இந்த ப்ரொஜெக்ட்க்குள்ளாலே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ப்ரொஜெக்ட் குள்ளாலே எந்த பின்குள்ளால எந்த ஃபோல்டருக்குள்ளாலே அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் இல்லையா பாருங்க மறுபடியும் பாருங்க கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுங்க ஹைலைட்டின் பின் கொடுத்துக்கலாம் பாருங்க ஓகே ஹைலைட் பின் பின் கொடுத்துட்டோன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து எந்த பின்குள்ளால எந்த ஃபோல்டருக்குள்ளால இருக்கும் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கோம் பாருங்க இங்கே அவங்க வந்து காமிச்சிருக்கோம் க்ரீன் கலராக மாத்திருக்கோம் இல்லையா ஒருத்தர் வந்து இங்கே பார்க்க முடியும் க்ரீன் கலராக இங்கே மாத்திருக்கும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் சரி இதே வந்து கிளிக் கொடுங்க இப்போ வந்து அது ப்ளூவா மாறி இருக்கும் கண்டிப்பா அண்ட் ட்ரிக்ஸ் சார் க்ரீன் இருந்தால் இது வந்து செலக்டட் ஆகாது ப்ளூ இருந்தால் தான் செலக்டட் புரியுதா காமிக்கிறதுக்கு தான் க்ரீன் காமிச்சிருக்கும் ஹைலைட் பண்றதுக்கு தான் அது க்ரீன் கலர் புரியுதா சார் அவங்க புரியுதா டிஜிட்டல் பாயிண்ட் அண்ட் ஜான் சார் இப்படி தான் ஆகணும் ப்ளூ தான் ஆகணும் ஓகே இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட ஆளுக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் இருந்தது தான் நம்ம மறுபடியும் அது கேட்குது ஓகே க்ரீன் இருந்தா நம்ம செலெக்ஷன் ஆகாது ப்ளூ தான் ஆகணும் ஓகே செலக்ட் பண்ணி அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பக்கத்தில் அசம்பிளி ஒர்க்ஸ் ஸ்பேர்ஸில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர் கிடச்சிடும் சார் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோரர் இருக்கும் பட் வந்து இங்கே அது தேவைப்படும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும் அதனால தான் அவள் வந்து இந்த அசம்பிளி ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளால வந்துட்டுனா எந்த விதத்துலேயே உங்களால் வந்து இங்கே என்ன பார்க்க முடியும் அந்த டிரைவ் இந்த பிசிக்குள்ளால எத்தனை டிரைவர்ஸ் இருக்கும் இந்த எக்ஸ்ப்ளோரர் முகாந்திரம் உங்களுக்கு வந்து புரி வச்சுக்கலாம் பாருங்க இந்த இடத்துல வந்துட்டுனா எத்தனை டிரைவ்ஸ் இருக்கும் தெளிவாக ஒருத்தருக்கு வந்து பார்க்க முடியும் இல்லையா இது வந்து பார்த்த அப்புறம் டி இருக்கலாம் சி இருக்கலாம் எஃப் இருக்கலாம் ஜி இருக்கலாம் எந்த டிரைவ் இருந்தாலும் பொறுமையா இதுக்குள்ளல வந்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கன்னா எக்ஸ் குள்ளாலே போயிடலாம் எதுனாலன்னா இங்கேதான் என்னோட நான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லை எனக்கு வந்து கஸ்டமர் ஃபோட்டோஸ் நான் இங்கே சேவ் பண்ணியிருக்கோம் பாருங்க இதுக்குள்ளால அப்படி வந்து போட்டோக்குள்ளாலே போயிடலாம் எல் எல்லைக்கு வந்து லட்சி ஆமாம் இங்கே தான் ஃபோட்டோஸ்குள்ளாலே போயிடலாம் ஃபோட்டோஸ்குள்ளாலே வந்துட்டுன்னா சரி இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் மூவாந்திரோம் இங்கே உங்களுக்கு வந்து ப்ரீவியூ கூட பார்க்கலாம் அதோட தமிழ் ப்ரிவியூ இங்கே கிடச்சிடும் இல்லையா அதனால தான் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துருக்கோம் நம்ம மைக் கம்ப்யூட்டருக்குள்ளால எப்படி போயிடும் அந்த விதத்தில் தான் எக்ஸ்ப்ளோர் முகாந்திரம் எந்த டிரைவ்க்குள்ளாலே எந்த ஃபோல்டருக்குள்ளாலே உங்க கண்டென்ட் போட்டிருக்கும் உங்க போட்டோஸ் இருக்கலாம் வீடியோஸ் இருக்கலாம் கஸ்டமர் விஷயங்கள் இருக்கலாம் இது இருந்தாலும் இந்த எக்ஸ்பிளோர் முகாந்திரம் நீங்க அங்கே அந்த இடத்துல போயிடலாம் ஓகே அந்த இடத்துல போய் அப்புறம் எந்த ஃபோட்டேஜ் வந்து இந்த ஃபோட்டேஜாக மாற்றணும் இல்லையா நீங்க முடிவு பண்ணலாம் பாருங்க இதுக்குள்ளால ஏகப்பட்ட ஃபோட்டேஜஸ்னால் ஃபோட்டோஸ் இங்கே போட்டிருக்கோம் இந்த போட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த அந்த போட்டோ வந்து இந்த போட்டோவை வந்து மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் பாருங்க இந்த போட்டோ எடுத்துக்கலாம் இல்லையா இந்த போட்டோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோவாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம் இங்கேருந்து இருந்து அப்படியே தூக்குங்க சார் இங்கேருந்து அப்படியே தூக்கி அப்புறம் நான் செலக்ட் பண்ணியிருக்கலையா அந்த இடத்துல கண்ட்ரோல் பிடிக்குங்க ஓகே கீபோர்டுக்குள்ளால கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் அங்கேருந்து அப்படியே தூக்கி அப்புறம் நான் முதல்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கில்லையா ப்ளூ கலராக செலக்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துல அங்கேருந்து தூக்கி அதோட மீதி வந்து என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் கீபோர்டுக்குள்ளால கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் திடீர்னு வந்து ட்ராப் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து அது வந்து அப்டேட் ஆகிடுச்சு புரிதா நிமிஷத்துக்குள்ளாலே அது வந்து அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க இங்க சென்ட்ரல் தான் இருக்கும் பார்க்க முடியுமா இது வந்து அப்டேட் ஆயிடுச்சு தெரியுதா சென்ட்ரல்ல வெரி ஃபர்ஸ்ட் ஓகே அப்டேட் ஆயிடுச்சு எவ்வளவு நிமிஷம் எடுத்துருக்கும் புரியுதா இந்த விதத்துல சார் யார் இருந்தாலும் நான் முதல்ல கேட்டிருக்கோம் இதுக்கு வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் புரியணும் அப்படி எதுவும் இல்லை சார் யார் இருந்தாலும் அவங்களால வந்து இருக்கிறத ப்ரொஜெக்ட்ஸ் அவங்க ப்ரொஜெக்டா மாத்தலாம் எவ்வளவு ஈஸியா வந்து பாருங்க இக்கி இருக்குதா இந்த போட்டோ இல்லையா பாருங்க மறுபடி பாருங்க இந்த ஃபோட்டோ வந்து உங்க ஃபோட்டோவை வந்து மாற்றணும் இந்த ஃபோட்டோ இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து உங்க போட்டோவை மாற்றணும்னா எப்படி மாத்தலாம் இங்க வந்து பாருங்க இந்த ஃபோட்டோ வந்து இந்த போட்டோ எடுத்துக்கலாம் தான் அது இல்லையா ஹைலைட்டின் பீன் இதான் பார்க்க முடியுமா கொடுங்க கொடுங்க திடீர்னு வந்து எந்த எந்த இடத்துல அந்த போட்டோஸ் இருக்கு உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கும் மறுபடியும் நீங்க என்ன பண்ணோம் அது வந்து கிளிக் கொடுங்க கிளிக் அப்புறம் இந்த போட்டோஸ் வந்து மாத்தணும்னா இங்க பொறுமையாக வந்து எந்த போட்டோஸா வந்து மாத்தலாம் சரி இது எடுத்துக்கலாம் இந்த போட்டோவை வந்து இந்த ஃபோட்டோவாக மாத்தணும்னா என்ன பண்ணலாம் இங்க அப்படி கூடி ட்ராக் பண்ணி இருந்து தூக்கி அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க அதோட மீதி கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் இந்த விதத்தில் ட்ராகன் ட்ரப் அவ்வளவுதான் பாருங்க இருக்கதா அந்த ஃபோர்டேஜ் வந்து மாத்திச்சு எவ்வளவு ஈஸியா இருக்கு புரியுதா அதுக்கு வந்து நீங்க ரொம்ப தல ஓட்டணும் மீதி ஏதாவது தொந்தரவு பண்ணோம் அப்படி கிடையாது இல்லையா ட்ராக்குக்கு வந்து விளையாடணும் ட்ராக்குக்குள்ளாலே நம்ம நம்ம வந்து தொந்தரவு பண்ணோம் அப்படி எதுவும் இல்லை அந்த ட்ராக் அப்படிதான் இருக்கும் கிளிப் அப்படிதான் இருக்கும் அதோட மோஷன்ஸும் எஃபெக்ட்ஸும் டிரான்ஸ்லிஷனும் ஸ்லோவும் ஸ்லோ மோஷனும் எல்லாமே அப்படிதான் இருக்கும் சார் மோஷன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூமெண்ட் பாருங்க நீ நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது நிமிஷத்துக்குள்ளாலே ஒருத்தர் வந்து இந்த விதத்துல டைட்டில் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் எது இருந்தாலும் ஐந்து ஐந்து நிமிஷம் போதும் அது வந்து அப்டேட் பண்றதுக்கு புரியுதா இந்த விதத்துல சார் யார் இருந்தாலும் இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம் இந்த வீடியோ இருக்கும் போர்ட்ரேட்டை வந்து அப்டேட் பண்ணோம் அப்படி இருந்தால் யார் இருந்தாலும் அது கூட பண்ணலாம் சார் இருக்கிறது இந்த போர்ட் ஃபோட்டேஜஸ் வந்து உங்க போட்டேஜ வந்து போடணும்னா எப்படி பண்ணலாம் பாருங்க இதே வந்து இதுக்குள்ளாலே போட்டு முடிச்சுக்க முடியும் இப்போ இருக்குது இந்த போட்டேஜ் வந்து உங்க போட்டேஜ் தான் மாத்தணும் இல்லையா இருக்குது இந்த கப்பல் இல்லையா இந்த கப்பல் வந்து உங்க கப்பலா வந்து மாத்தணும்னா எப்படி மாத்தலாம் மறுபடியும் அதேதான் பாருங்க சார் பொறுமையா வந்து பாருங்க இந்த போட்டேஜஸ் இருக்கு இல்லையா இந்த போட்டேஜஸ் வந்து உங்க போட்டேஜஸ் தான் போடணும் அப்படின்னா பாருங்க செலக்ட் கொடுங்க செலக்ட் கொடுத்த அப்புறம் திடீர்னு வந்து என்ன பண்ணணும் ரைட் கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் ஹைலைட் இன் பின் கொடுத்துக்கலாம் திடீர்னு வந்து ஹைலைட் மீன் பின் கொடுத்துன்னா இந்த ஃபோட்டேஜஸ் வந்து நம்ம போட்டிருக்க இருக்க எந்த பின்குள்ளாலே எந்த போல்டருக்குள்ளாலே அந்த போட்டோ இல்லைன்னு வந்து அந்த வீடியோ எங்க இருக்கும் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா தெரிஞ்ச அப்புறம் புரிய வச்சப்பறம் நீங்க என்ன பண்ணலாம் இதே வந்து மறுபடி கிளிக் கொடுங்க ஓகே மறுபடியும் வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் மறுபடியும் அதே தான் விஷயம் ஃபோட்டோ இருக்கலாம் வீடியோ இருக்கலாம் எது இருந்தாலும் இதே தான் ஃபாலோ பாருங்க எக்ஸ்ப்ளோர் குள்ளாலே வந்த அப்புறம் எக்ஸ்ப்ளோர் மூவ் வந்தோம் என்ன பண்ணலாம் எந்த டிரைவ் இருக்கும் முதல்ல முடிவு பண்ணலாம் எந்த டிரைவ் இருக்கும் இப்போ வந்து ஈக்குள்ளாலே இருக்கும் ஈக்குள்ளால அப்படியே போய் என்னோட கஸ்டமர் ஃபோட்டேஜஸ் இல்லை இல்லையா அங்கேதான் இருக்கலாம் இக்குள்ள அப்படியே வந்து பாருங்கள் இதுக்குள்ளால அப்படியே வந்தப்புறம் நான் என்னோட சவுத் வெட்டிங் குள்ளாலே அப்புறம் கஸ்டமர் ஒன் இருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளால வந்துட்டுன்னா என்னுடைய கஸ்டமர் ஒன் ஃபோட்டேஜஸ் உங்களுக்கு வந்து இங்கே பார்க்க முடியும் பாருங்க கஸ்டமர் ஒன் ஃபோட்டோஜஸ் எல்லாம் இங்கே ப்ரீயூ தமிழ்நில் ப்ரிவ்யூவா என்னால வந்து பார்க்க முடியும் இதுக்குள்ளால அப்படியே பொறுமையாக வந்த அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் இந்த ஃபோட்டேஜஸ் வந்து என்னுடைய இந்த ஃபோட்டேஜஸ்ஸை சேர்த்து மாற்றணும் அப்படி நான் இங்கே புரிய வச்சுக்கலாம் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டேஜ் வந்து இந்த ஃபோட்டேஜாக மாற்றணும்னா எப்படி பண்ணலாம் இதே வந்து சார் இங்கே இருந்து அப்படியே தூக்குங்க தூக்கி அப்புறம் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளூவா கலர் மாற்றிருக்கோம் இல்லையா அந்த கிளிப்பு மீதி நான் தூக்கி இருக்க அந்த கிளிப் வந்து கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் அங்கே நான் ட்ராப் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளால அது வந்து அப்டேட் ஆயிடுச்சு அந்த கிளிப்ஸ் எந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் ஸ்லோ மோஷன் இருக்கும் சேர்த்து இருக்கும் எல்லாமே இங்கே நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டியது கிடையாது சார் எவ்வளோ ஈஸியாக முடிச்சுக்கலாம் புரியுதா சார் அரவிந்த் சார் சாரி ஜோன் சார் கேட்குதா டிஜிட்டல் பாயிண்ட் உங்களால் வந்து கத்திக்க முடியுமா எப்படி பதிலாக கேட்க முடியுமா எஸ் எவ்வளோ இருக்கா தெளிவா இருக்கா சார் உங்களுக்கு வந்து புரியுதா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த விதத்துல ட்ரைனிங்கும் கிடைச்சிடும் சார் உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராடக்ட் எது இருந்தாலும் எஸ் குட் குட் தேங்க்யூ சார் இப்படி தான் வரணும் என்னன்னா சார் ஒரு நாளில் மூணு நாள் வேலை முடிக்கணும் அந்த விதத்துல நம்ம செஷன் எடுத்திருக்கும் இல்லையா ட்ரைனிங் கொடுத்துருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சார் எதிர்பார்க்கலாம் பாருங்க இது விஷயம் முடியாது உங்களுக்கு வந்து இப்ப கூடி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார் இருங்க இப்ப வந்து இந்த வந்து ஒரு விஷயம் இதுக்குள்ளால நீங்க ட்ராக்குக்கு வர வேண்டியது கிடையாது கிளிப்புக்கு வந்து தொந்தரவு பண்ணதுக்கு பண்ண வேண்டியது கிடையாது மீதி எந்த இடத்துல வர வேண்டியது இல்ல

அந்த கிளிப் எங்கே இருக்கும் உங்களுக்கு புரி வச்சிருக்கோம் இதே வந்து கிளிக் கொடுங்க இப்போ வந்து இங்கே உங்கள் கப்பல் ஃபோட்டோ ஃபோட்டோ போட்டுக்கலாம் எங்கே இருக்கும் ஜஸ்ட் லெட் சி கடைசியில் இருக்கும் இல்லையா லாஸ்ட் இருக்கலாம் பார்க்கலாமே ஜஸ்ட் கடைசியில் தான் வரும் அதனால தான் கடைசியில் ஆமாம் அதை பாருங்க இதுக்குள்ளால என்னோட கப்பல் ஃபோட்டோஸ் இருக்கலாம் ஏதாவது இடத்துல இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக இது புரிய வைக்கிறதுனா சார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இந்த சந்தேகம் நான் சொல்றது இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்ததாகணும் பாருங்கள் சாரி இங்கே வராது கப்பல்ஸ் இங்கே இருக்கலாம் பார்க்கலாம் இங்கே இருந்து கடைசியில் நான் ஒட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து ப்ரோமோ கோட் குட்கொள்ளாலும் பண்ணலாம் பட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பாருங்கள் இந்த விதத்தில் ஜஸ்ட் இங்கே இருக்கும் இங்கல்ஸ் இல்லையா இருக்குமே கப்பிள்ஸ் கப்பிள் கடைசியில் வந்துக்கலாம் ஜஸ்ட் கடைசியில் ஆமாம் சரி தங்க பாருங்கள் இப்போக்கு வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் தாங்க ஓகே ஃபைன் இந்த கப்பல் வந்து போடணும் அப்படி நினச்சிக்கலாம் தா இந்த கப்பல் ஓகே இதா பார்க்க முடியுமா இந்த கப்பல் இது வந்து நான் இங்கே போட்டுக்கலாம் சார் இது இது பாருங்க பொறுமையா வந்து பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க நான் என்ன சொல்ல வர்றேன் பாருங்க இது வந்து இங்க இருந்து தூக்கி இதோட மீதி நான் ட்ராப் பண்ணலாம் எப்படி எல்லாம் தெரியும் இல்லையா அங்கே இருந்து தூக்கி கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் கீவோர்டுக்குள்ள கண்ட்ரோல்ஸ் சிடிஆர்எல் கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அங்கே இருந்து தூக்கி இதோட மீதி ட்ராப் பண்ணிக்கலாம் ஆனால் சார் ஒன்று கேட்கலாம் சார் பாருங்க இப்போ என்ன ஆயிடுச்சு இதோட லுக் பாருங்க அதோட விஷயம் என்னன்னா அந்த கிளிப்புல குள்ளாலே போயிட்டுனா டீப்லி நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பையனை வந்து கண் மூடி இருக்கும் ஆஹ் நம்ம மாப்பிள்ள இல்லையா மாப்பிள்ள வந்து கண்ணு மூடி இருக்கும் நம்ம பெண்ணு வந்து என்ன இருக்கும் லுக் மீதி ஏதாவது இடத்துல கொடுத்துருக்கும் இது வந்து சரி பண்ணோம் இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா சார் சந்தேகம் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும் இந்த விதத்துல இது வந்து சரி பண்ணா எப்படி பண்ணலாம் பாருங்க சரி இதுக்காக வந்து மீதி தான் நீங்க வந்து ரொம்ப ஓட்டணும் மறுபடி கிளிப் குள்ளால போனோம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் இல்லையா ஆனா சார் இங்க பாருங்க இதுக்குள்ளாலே அப்படி கிடையாது உங்களால வந்து என்ன பண்ணலாம் பொறுமையா இதுக்குள்ளாலே இதே வந்து என்ன பண்ணும் டபுள் கிளிக் கொடுங்க புரியுதா என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம் டபுள் கிளிக் முடியுதா இந்த கிளிப் அப்படியே நம்ம பிரியூ பேனல் வந்திருக்கும் பாருங்க எதுக்குள்ள வந்திருக்கும் நம்ம பிரியூ பேனல்குள்ள வந்திருக்கும் இந்த பிரியூ பேனல் குள்ள கீழே அதோட சேர்த்து உங்களை வந்து என்ன பார்க்க முடியும் ஒரு கிராப் டூல் ஒன்று இருக்கும் பாருங்க இங்க உங்களால் வந்து ஒரு கிராப் டூல் கொடுத்திருக்கோம் இந்த கிராப் டூல் முகாந்திரம் எந்த இடம் தேவைப்படும் பாருங்க சார் பொறுமையா கேளுங்க எந்த இடம் தேவைப்படும் அந்த கிளிப்னாலே இருக்கிற இடம் என்ன இடம் தேவைப்படும் நீங்க இந்த பிரிவியூ முகாந்திரம் இந்த பிரிவியூ முகாந்திரம் இந்த கிராப் டூல் முகாந்திரம் நீங்க என்ன பண்ணலாம் சரி பண்ணி வச்சுக்கலாம் புரியுதா எவ்வளவு ஈஸியா இருக்கும் ஓகே இந்த விசில் டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா திடீர்னு வந்து அந்த கிளிப் அப்படியே நம்ம ப்ரீ பேனல்குள்ளால வந்துடும் ப்ரீ பேனலுக்குள்ளால வந்த அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இருக்கிற அந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நம்ம எந்த இடம் தேவைப்படும் அந்த இடம் நம்ம இதுக்குள்ளாலே உட்கார வச்சுக்கலாம் இதுதான் இதோட அட்வான்டேஜ் சார் புரிதா எந்த ப்ரொடக்ட்லும் உங்களால் வந்து இந்த மாதிரி பத்தாது உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஓபன் திடீர் திடீர்னு சேஞ்ச் பண்ணலாம் எப்படி கண்டிப்பா புரிய வச்சிருக்கோம் திடீர் திடீர்னு மாத்தலாம் எப்படி பாருங்க இருக்கிற எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் பண்ணலாம்ங்க கிளிக் கொடுங்க ரைட் கிளிக் கொடுங்க ஹைலைட்டிங் பின் கொடுத்துக்கலாம் திடீர்னு வந்து இங்கேயே உங்களால் வந்து பார்க்க முடியும் இங்கே பாருங்க இதுக்குள்ளால அப்படியே அந்த கிளிப் வந்திருக்கும் இல்லையா அந்த கிளிப் வந்து பீனுக்குள்ளால எந்த பின்குள்ளால எந்த போல்டருக்குள்ளால இருக்கும் உங்க காமிச்சிருக்கும் காமிச்ச அப்புறம் என்ன பண்ணலாம் இந்த கிளிப் வந்து உங்க கிளிப் உங்க கிளிப்பை வந்து மாத்தணும்னா எப்படி மாத்தலாம் பாருங்க இந்த கிளிப் வந்து இந்த கிளிப்பை மாத்தணும்னா எப்படி மாத்தலாம் இங்க இருந்து அப்படியே தூக்கி இதோட மீதி டிராகன் ட்ராப் பண்ணுங்க கண்ட்ரோல் புடிச்ச அப்புறம் டிராகன் ட்ராப் போடுங்க அது வந்திருக்கும் பாருங்க இங்க வந்து அப்டேட் ஆயிடுச்சு எவ்வளவு நிமிஷத்துக்குள்ளால அப்டேட் ஆயிடுச்சு புரியுதா அதுக்குள்ளால நீங்க வந்து மீதி எதுவும் விளையாட வேண்டியது கிடையாது இல்லையா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளால மீதி தலை ஓட்ட வேண்டியது கிடையாது எது இருந்தாலும் ஸ்லோ மோஷன் இருக்கலாம் ஃபில்டர்ஸ் இருக்கலாம் எது இருந்தாலும் அது அப்படியே இருக்கும் ஓகே மீதி சந்தேகம் கூட இருக்கலாம் சார் இப்ப வந்து இந்த கிளிப் அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சந்தேகம் அதோட சரிய இடம் உட்கார வைக்கணும் அது வந்து எப்படி உட்கார வச்சுக்கலாம் மறுபடி போட்ட அப்புறம் டிராகன் ரோப் பண்ணி அந்த விஷயம் அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அதே வந்து டபுள் கிளிக் கொடுங்க டபுள் கிளிக் கொடுத்தா அந்த ரோ ஃபோட்டேஜஸ் அப்படியே வந்து உங்க ப்ரீயூ பேனல் குள்ள வந்துடும் ஒருத்தர் என்ன பண்ணலாம் பாருங்க பொறுமையா இதுக்குள்ளாலே அந்த டியூரேஷன் எந்த டூரேஷன் உங்களுக்கு தேவைப்படும் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் தேவைப்படும் பொறுமையா ஒருத்தர் வந்து இந்த விதத்துல பாருங்க அவ்வளவுதான் இருக்கிற ப்ரொஜெக்ட்ள்ளாலே அந்த கிளிப் ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் ஆயிடுச்சு தங்க பாருங்க புரியுதா எவ்ளோ ஈஸியா வந்து ஒருத்தர் வந்து பண்ணலாம் புரியுது இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் சார் உங்களுக்கு வந்து எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் டைட்டில் இருக்கலாம் ஹைலைட் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் இருக்கலாம் எது இருந்தாலும் சார் உங்களால் வந்து இந்த விதத்துல இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ஒருத்தர் ஓப்பன் பண்ணி அப்புறம் திடீர் திடீர்னு அந்த கிளிப் வந்து செலக்ட் கொடுங்க ரைட் கிளிக் கொடுங்க திடீர்னு வந்து ஹைலைட்டின் பின் கேட்கலாம் இந்த கிளிப் இங்கே வந்திருக்கும் இந்த கிளிப் வந்து இந்த கிளிப்பாக வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்க பொறுமையாக இதுக்குள்ளால அப்படியே வந்துக்கலாம் வந்த அப்புறம் இந்த கிளிப்பை வந்து இந்த கிளிப்பாக வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இதே வந்து இந்த விதத்தில் அங்கேருந்து தூக்கி இதோட மீதி கண்ட்ரோல் பிடிச்சப்புறம் ட்ராப் கொடுங்க மாறி இருக்கும் சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க இந்த இடத்துல அது சேஞ்சாயிருக்கும் சரிய இடம் இதுக்குள்ளால உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணலாம் இதே வந்து டபுள் கிளிக் கொடுங்க டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் இந்த கிராப் டூல் முகாந்திரம் பாருங்க பொறுமையா பார்த்தோம்னா இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் இங்கே ஒரு ஆரஞ்சு லைன் இருக்கும் இன் அவுட் ஓகே இன் அவுட் ஆரஞ்சு லைன் இதுக்குதான் கிராப் டூல் நம்ம இதுக்கு டெக்னிக்கலி நேம்னா கிராப் டூல் தான் ஓகே டெக்னிக்கலி நேம் நம்ம கேட்குறது என்னன்னா கிராப் டூல் தான் இந்த கிராப் டூல் முகாந்திரம் நம்ம இந்த விதத்துல ஸ்க்ரப் பண்ணி எந்த இடம் தேவைப்படும் அந்த முடிவு நம்ம பண்ணலாம் பாருங்க இந்த இடம் நம்ம சரியா இதுக்குள்ள உட்கார வச்சுக்கலாம் புரியுதா தாங்க பாருங்க இந்த இடம் சரியா அதுக்குள்ள உட்கார வச்சிருக்கோம் இதுக்காக வந்து அந்த ட்ராக்குக்கும் அந்த கிளிப்புக்கும் அந்த லேயருக்கும் எதுக்கும் தொந்தரவு பண்ணாது ஓகே உங்களுக்கு வந்து அந்த விதத்துல எதுக்கும் எதுக்கும் தொந்தரவு பண்ணாம யார் இருந்தாலும் இருக்கிற புரொஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பாருங்க இந்த விதத்துல இந்த விதத்துல அப்டேட் பண்ணலாம் இதுதான் இந்த ப்ரொடக்ட்டோட பெருமை சார் யாரு இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி ஆகணும் அவங்க வந்து ரொம்ப படுப்பு இருக்கணும் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் கொடுத்த அப்புறம் ட்ரெய்னர் ஆகி அப்புறம் எடிட்டர் ஆகணும் அப்படி கிடையாது யா இருந்தாலும் உங்களால் வந்து செஞ்சுக்கலாம் அதுதான் இந்த ப்ராடக்டோட பெருமை ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினச்சிக்கலாம் சார் இந்த விதத்தில் டைட்டில் கூடி இருக்கலாம் டைட்டில் கூடி திடீர்னு வந்து விஷயங்கள் முடிச்சுக்கலாம் சார் நான் காமிச்சிக்கலாம் சார் கேட்குதா உங்களுக்கு வந்து மீதி ஏதாவது விஷயம் இருந்தால் சார் தாராளமாக நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சார் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார் ஏவி மீடியாசூர் நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கும் இப்போக்கு வந்து அவர் கிளம்பி இருக்கும் சக்தி சார் ஆமாம்

யூடியூப் கேட்டகரி ஒன்று ஓகே வந்துட்டனா டபுள் கிளிக் கொடுங்க இது வந்து எதுக்காகன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்புறம் செஞ்ச அப்புறம் எடிட் எல்லாம் பண்ணி அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் லைக் பண்றதுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா சார் இதெல்லாம் ரெடி டு யூஸ் தான் ஓகே ஒருத்தர் வந்து இந்த விஷயம் எக்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் வந்துனா இந்த மாதிரி ரெடி டு யூஸ் கண்டென்ட் இருக்கும் சார் இது வந்து நீங்க இதெல்லாம் ரெடி டு யூஸ் தான் ஓகே ஒருத்தர் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்புறம் கேக்குதா ஓகே ஐ மீன் லைன் ஆமா இது ஒண்ணு இருக்கும் இது இது ஓகேவா சரி இல்ல சரி இந்த நான் கேக்கல இப்போ நம்ம எப்படி சாங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றோமோ அதே மாதிரி ரீல்ஸுக்கு இந்த மாதிரி சைஸ் எல்லாம் ஆமா அதே விஷயம் வந்துடலாம் இப்போ வந்து நான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் புரிய வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இருங்க இது வந்து இங்க போயிடலாம் ப்ரொஜெக்ட் குள்ளால போயிடலாம் எக்ஸாம்பிள் தான் இது வந்து முதல்ல ஓப்பன் பண்ணலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகே சார் தாங்க ஓப்பன் அப்புறம் 来 <So>、yeah. கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் இங்க காமிச்சுக்கலாம் ஓகே சார் டோன்ட் வரி தாங்க இது வந்து ஒரு மொபைல் இப்ப வந்து ஸ்டேட்டஸ் அனுப்பலையா மொபைல் ஃபார்மேட் தான் தாங்க ஓகே இது நான் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம் பொறுமையா பாருங்க சார் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெட் விஷயம் இருந்தால் பேண்ட் வித் தெரியும் இல்லையா கொஞ்சம் நிப்பாட்டி தான் பார்க்க முடியும் ஆனாலும் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் பாருங்க இது வந்து வர்டிக்கல் சைஸ் சார் ஓகே உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்க்காக இல்ல வந்து மொபைல் சம்பந்தமா ஏதாவது விஷயம் பண்ணனும் அப்படி இருந்தால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி சார் ஜோன் சார் கேக்குதா சார் இது வந்து நான் பாருங்க இதுக்குள்ளாலே உங்களால வந்து கிரியேட் பண்ணும் இப்போ வந்து இது வித்துடுங்க இது வந்து கம்பெனி டிஃபால்ட் கொடுத்துருக்கும் இல்லையா பட் இதே வந்து நீங்க வந்து வேலை செய்யும் போது இல்லையா நீங்க வந்து வேலை செய்யும் போது உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் வந்துரும் எந்த சேலஞ்சஸ் இருக்கும் இது வந்து எந்த செட்டிங் எடு நம்ம போடணும் அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் எப்படி சார்

ஒரு எப்படி சொல்றேன் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் அந்த இன்டர்வியூ எடுத்து நான் எடிட் பண்ணி அவுட் புட் கொடுக்க போனோம் அவங்களுக்கு அப்படி கொடுக்குற பட்சத்துல நான் வந்து அதுல இருக்க ஹைலைட்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் பிளஸ் இதே மாதிரி வெர்டிக்கல் ஒன்னு செய்ய வேண்டியிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரே ப்ராஜெக்ட்ல அந்த இதை வந்து ஒர்க் பண்ற மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார் இருக்கும் இது வந்து என்னன்னா சி இப்ப வந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரிக்குள்ளால மல்டிபிள் அவங்க விஷயங்கள் இருக்கலாம் ஓகே டிபெண்டிங் இப்போ வந்து நீங்க மாதிரி எப்படி வேலை பண்ணிட்டு இருக்கோ அந்த சம்பந்தமா உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா நியூஸ்க்கு வந்து மீதி விஷயங்கள் அப்படி இல்லையா இப்ப வந்து எது இருந்தாலும் நம்ம காமன்ல வந்து என்ன தெரியணும் இதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாம் எந்த விஷயங்கள் இருக்கும் அதுதான் தெரியணும் இல்லையா வெரி இம்பார்ட்டன் இப்ப வந்து பாருங்க இப்ப வந்து டிரான்சன் போயிட்டுனா எல்லா டிரான்சன் இருக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து வைப் இருக்கலாம் இப்ப வந்து ஹேண்டி சீம்லெஸ் இருக்கலாம் இதெல்லாம் நியூ கண்டென்ட் ஹேண்டி சீம்லெஸ் மெட் இந்த ட்ரான்ஸன் எல்லாம் புது டிரான்சன் இப்ப என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளால இருக்கும் அந்த விதத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் வந்து பாருங்க இங்க அப்படியே கொஞ்சம் ஒட்டி வச்சுன்னா கிராபிக் குள்ளாலே வந்துட்டுன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஓவர்லேஸ் இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆஸ் ஏ கண்டென்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் எல்லாமே ரெடி டு யூஸ் தான் எதுக்கும் ரெண்டரிங்கும் எதுவும் கேட்காது எல்லாமே ரெடி டு யூஸ் தான் கொஞ்சம் அந்த ப்ரொடக்ட் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்புறம் நம்ம விஷயத்துல வந்துடலாம் இப்ப வந்து முதல் முதல்ல நம்ம செட்டிங் எடுக்கும் போது நியூ எடுத்துக்கலாம் ஓகே இங்கே நியூ வந்துட்டுனா கஸ்டம் புள்ளாலே போயிடலாம் கஸ்டம் புள்ளாலே போயிட்டுனா இப்போ வந்து வர்டிக்கல் சம்பந்தமாக நைன்டீன் டுவெண்ட்டி ஹெச்டி அப்புறம் ஹெச்டி ரெடி தான் இதுக்குள்ளாலே உங்களால் வந்து பார்க்க முடியும் ஒன் டூ எயிட் ஜீரோ அப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி தான் இருக்கும் ஓகே சார் இப்போக்கு வந்து இந்த வெர்டிகல் சம்பந்தமாக இங்கே பாருங்க இங்கே வந்து வர்டிக்கல் சம்பந்தமாக எது எந்த செட்டிங் தேவைப்படுவோம் அந்த செட்டிங் நம்ம முதல் முதல்ல ஓப்பன் பண்ணலாம் ஓகே ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல சேவ் பண்ணோம் நான் இங்கே டெஸ்ட்குள்ளாலே வச்சுக்கலாம் ஜஸ்ட் இங்கே டெஸ்ட் இல்லையா

இது வந்து நான் எந்த செட்டிங் எடுத்திருக்கோம் சார் பாருங்க கஸ்டம்குள்ளால மொபைல் வட்டிக்கல் போட்டிருக்கோம் இது எதுக்காக இப்படிதான் வரணும் ஒரு மொபைல் நான் வந்து கையில பிடிக்கும் போது எப்படி உங்களுக்கு வந்து பாக்கணும் அந்த மாதிரி ஓகே அதனாலதான் இது எடுத்திருக்கோம் மீதி செட்டிங் இருக்கும் அது தெரியும் உங்களுக்கு வந்து நார்மல் செட்டிங் இருக்கும் ஓகே இப்ப வந்து இது டெஸ்ட் கொடுத்து என்ன ஆகும் மொத்தமா அந்த ப்ரொஜெக்ட் வந்து அப்படியே வந்துடும் பாருங்க இப்போக்கி வந்து மொபைல் செட்டிங்க்கு தேவைப்படுது எந்த விதத்திலே அந்த ஸ்கிரீன் வரும் பாருங்க அந்த இருக்கும் பாருங்க மொபைல் ஆமா இதோட போய் இங்க செட்டிங் பாருங்க சார் அந்த செட்டிங் நம்ம எந்த செட்டிங் வச்சிருக்கோம் உங்களை வேலை உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும் சரி இதான் பண்ணிருக்கா இல்ல நான் அது வந்து எனக்கு தேவைப்படுது எந்த விதத்துல செட்டி இருக்கோ அதுதான் போட்டிருக்கோம் மறுபடியும் பாக்கணும் நான் போட்டு இருக்க ப்ரொஜெக்ட் செட்டிங் வந்து அதுதான் இருக்கா அது வந்து க்ராஸ் செக் பண்ணணும்னா நீங்க எங்கே வந்துலாம் ப்ரொஜெக்ட் உள்ளாலே செட்டிங் குள்ளால வந்துட்டுனா அது வந்து முடிவு பண்ணலாம் பாருங்க இங்க கிளியரா உங்களால வந்து சொல்லி வச்சிருக்கோம் இல்லை இதுக்குள்ளால உங்களால் வந்து அதோட சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் சார் இங்க ஃபார்மேட் என்ன இருக்கும் அதோட டைப் என்ன இருக்கும் ப்ரீவியூ டைப் என்ன இருக்கும் டைம்லைன் எப்படி வர்றோம் எல்லாம் உங்களை வந்து அந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமா விஷயங்கள் உங்களால் வந்து பார்க்கலாம் ஓகே இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு சேலஞ்சஸ்னா ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து என்ன இருக்கும் ஹோரஸ் ஜென்ரல் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படி கூட சேலஞ்சஸ் வந்துரும் இப்போ வந்து இருக்கிற ஃபோட்டேஜஸ் எப்படி இருக்கும் இந்த விதத்துல இருக்கும் சார் ஓகே ஃபைன் இதாங்க பாருங்க இது வந்து நான் இங்கே போட்டுக்கலாம் ஃபார் த டைம்பிங் இது வந்து ஹோரி ஜோண்டல் இதோட ப்ராப்பர்ட்டி பாருங்க சிக்ஸ்டீன் இஸ் டு நைன் இருக்கும் இல்லையா இதா ஆனா சைஸ் பாருங்க ஒன் டூ எயிட் ஜீரோ அப்படிதான் இருக்கலாம் சி அதெல்லாம் சேலஞ்சஸ் இது வந்து நம்ம மொபைல் சம்பந்தமா பண்ணோம் இந்த மாதிரி ரீல்ஸ் செய்யறதுக்கு பண்ணோம் அப்படி இருந்தால் நான் ஒத்துக்கலாம் இது வந்து என்ன பண்ணிடுவோம் இந்த மாதிரி செட்டிங் எல்லாம் நான் போட்டுருக்கோம் ஆனாலும் நான் இது வந்து இங்க ட்ராக் பண்ணும்போது இது என்ன கேக்கும் இது வந்து கேட்குது பாருங்க சார் கிளிக் ப்ராப்பர்ட்டி டூ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் சொல்லி வச்சுக்கலாம் சார் ஓகே வித் செட்டிங்ஸ் டு சேஞ்ச் செட்டிங் உங்களுக்கு இருக்கிறத ப்ரோபர்டிஸ் வந்து இந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமா நான் போட்டு கிளிப்போட ப்ராப்பர்டிஸ் வந்து மேட்ச் ஆகாது அது வந்து சேஞ்ச் பண்ணாம இருக்கணுமா நீங்க அது வந்து இங்க முடிவு பண்ணலாம் ஓகே டு சேஞ்ச் செட்டிங் அப்படின்னா நோன்னு கேட்டோம்னா நான் போட்டு இருக்க அந்த செட்டிங்ல வந்துடும் புரியுதா இல்லியன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் சேர் கொடுத்துக்கலாம் இது வந்து மறுபடியும் நான் இங்க போட்ட அப்புறம் நோ கொடுத்துன்னா இப்போ எக்ஸ் எஸ்தா கொடுத்துருக்கோ அது நல்லது மாதிரி இருக்கும் சரி இதே வந்து நோ கொடுத்துக்கலாம் கண்ட்ரோல் ஆல்ட் பிடிச்சப்பறம் இங்கே பண்ணிக்கலாம் ஆல்ட் இதுக்காக பிடிக்கணும்னா ஆடியோ வராமல் இருக்கணும் எனக்கு ஆடியோ செலக்ட் ஆகாமல் ஆல்ட் பிடிக்காம நான் ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தால் ஆடியோ சேர்த்து தான் வரும் புரியுதா இப்போ வந்து நான் இது அப்புறம் நோ பண்ணலாம் இப்போ என்ன ஆயிடுச்சு என்னோட கிளிப் செட்டிங் அதுதான் இருக்கும் என்ன இருக்கும் அதுதான் இருக்கும் ஆனால் என்னோட ப்ரொஜெக்ட் செட்டிங் என்ன இருக்கும் இந்த விதத்தில் தான் இருக்கும் சார் மொபைல் செட்டிங் இப்போ வந்து இது சேலஞ்சஸ் இல்ல இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இது வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த அப்புறம் பொறுமையா பாருங்க சார் இது வந்து எப்படி சரி பண்ணலாம் கிளிக் கொடுத்த அப்புறம் இதுக்குள்ளாலே மோஷன் ஒன்னு இருக்கும் இங்க பாருங்க இங்க பாருங்க மோஷன் ஒன்னு இருக்கும் ஓகே இதுக்குள்ளாலே கேக்குதா சார் ஓகே இது இந்த சரி தான் இருக்கு அதனால நான் கொஞ்சம் ப்ரிவலேஜ் கொடுத்துருக்கோம் சார் ஓகே சார் ஓகே இது பாருங்க ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து கத்துக்க முடியல புரிய வைக்க முடியல கேட்டுதான் சார் என்னோட தமிழ் வந்து அந்த அழகா வராது அப்படிங்களா சரி மறுபடியும் வர்றதுக்கலாம் விஷயத்துல பாருங்க மோஷன்ல ஓகே மோஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த விஷயம் நீ மோஷன் மோஷனுக்குள்ளால வர்றதுக்கு முன்னாடி சார் இங்க இருக்கும் பார்க்க முடியுமா சார் இந்தங்க

முடிஞ்சிருக்குமா இதே விஷயம் பட் இதே வந்து சில நிமிஷத்துல நான் கேட்கலாம் இது வந்து கீப் பண்ணலாம் ஓகே எனக்கு வந்து இப்ப வந்து சேலஞ்சஸ் இருக்கும் அவங்க என்ன கேட்கும் இங்க ஃப்ளவர் இருக்கலாம் பின்னாடி ஏதாவது இருக்கலாம் அது வந்து பார்த்தது ஆகணும் அப்படி கூட இருக்கும் இல்லையா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ஸ் இருக்கும் அவங்க வந்து ஏதாவது அப்செக்ட் வச்சிருக்கும் அது வந்து வந்ததாகணும் அப்படி இருந்தால் நீங்க எப்படி பண்ணலாம் புரியுது இப்ப வந்து நான் இது ஒத்துக்கலாம் திடீர்னு வந்து இது பண்ணிக்கலாம் பண்ணி அப்புறம் என்னால் வந்து லெஃப்டில் வச்சுக்கணும் ரைட்டில் பண்ணணும் இல்லையா இப்படி பண்ணி அப்புறம் பாருங்கள் இதுக்கு சே இது எதுக்காக கேட்குதுன்னு சார் இந்த ஃபிட் அண்ட் என்லார்ஜ் கொடுத்துட்டா ஆயிடும் நான் ஒத்துக்கலாம் பட் வந்து என்ன சேலஞ்சஸ் இருக்கும்னா இப்போக்கு வந்து மோஷன் இங்கே ஒரு ஃப்ளவர் போட் இருக்கும் லைட் யூனிட் இருக்கும் ஏதாவது அவங்க வந்து அதுக்குள்ளால் வந்ததாகணும் அப்படி இருக்கலாம் அப்படி கூட இருக்கும் இல்லையா கஸ்டமர் கேட்டிருக்கும் கேட்குதா சார் ஜோன் சார் இருக்கா பிஸியா இருக்கா சார் இல்ல இல்ல ஓகே 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 நோ சார் சரி என்ன ஆயிடுச்சேன்னு தெரியல நெட் நெட்ல தானே எல்லாமே போயிட்டு இருக்கும் என்னன்னா நல்லா உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் என்ன இருக்கும் கண்டிப்பா சார் சரியா இருக்கும் இது வந்து சரியா உங்களுக்கு வந்து எந்த விதத்துல தேவைப்படும் அந்த விதத்துல வந்துருக்கும் ஆனாலும் கஸ்டமர் என்ன கேக்கும் சார் என்னோட லெஃப்ட்ல ஒரு பிளவர் போட்டு இருந்தது அதுதான் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அப்படி கேட்கலாம் அப்படி கூட கேட்கும் இல்லையா எஸ் நம்ம கஸ்டமர் தான் முக்கியம் இல்லையா ப்ரையாரிட்டி நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறது தான் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கோம் இது வந்து ஃபிட் அண்ட் கொடுத்த கொடுத்தப்பறம் உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சார் இது வந்து ஃபிட் அண்ட் நெல்லாஜ் கொடுத்துட்டுனா கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம் இது வந்து ஸ்க்ரீன் ஃபில்லா இருக்கும் ஆனால் எது எந்த விதத்துல உங்களுக்கு தேவைப்படுது அது வந்திருக்கும் ஆனால் கஸ்டமருக்கு எப்படி வருது அது வராது அப்படி இல்லையா அப்படின்னா அவங்க என்ன கேட்கும் அங்கே ஃபிளவர் போட் இருந்தால் அவங்க வந்து கேட்டுட்டுனா நீங்கள் என்ன பண்ணிடும் திடீர்னு வந்து மோஷனுக்குள்ளால வந்துடலாம் மோஷனுக்குள்ளால வந்துட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும் பொசிஷனும் ஸ்கேலும் ரொட்டேஷன் எல்லாம் பண்ணலாம் ஓகே நான் ஒத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் பொசிஷன் பண்ணிட்டுனா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க சேலஞ்ச் என்ன ஆகுன்னா இந்த பொசிஷனுக்குள்ளால வந்து நான் கொஞ்சம் ரைட்ல தள்ளிக்கலாம் உங்க லெஃப்ட்ல இருக்கலாம் உங்க லெஃப்ட்ல நான் கொஞ்சம் தள்ளிக்கலாம் இங்க தள்ளிட்டுனா என்ன ஆகுது சார் அந்த போட்டோஸ் பிளாக் ட்ரான்ஸ்பரண்ட் ஆல்பாவே ஆயிடுச்சு ஆல்பாவே ஆயிடுச்சு மீதி எல்லாம் தூக்கிட்ட அவங்க எதுனாலனா நான் இங்க ஃபிட் அண்ட் என்லார்ஜ் கொடுத்து இருக்கோம் ஓகே 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 புரியதா இதுதான் சவாலஞ்சஸ் இது வந்து ரீசெட் கொடுத்துல இல்லன்ஸ் கூட இங்க என்ன பண்ணலாம் நான் கீப் பண்ணலாம் மறுபடியும் கீப் பண்ணிக்கலாம் இங்க ரீசெட் கொடுத்துக்கலாம் இதாங்க புரியதா இப்போ வந்து ரீசெட் எதுக்கு இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா இதுக்கு என்ன காரணமே என்னன்னா இங்க வந்து மோஷனுக்குள்ளாலே வந்த அப்புறம் என்னால் வந்து கீப்ப நல்லாச்சு கொடுக்க சாரி ஃபிட் எல்லாச்சும் கொடுக்காம இந்த கீப்பே வச்சு நான் இந்த இடத்துல மோஷன் வந்து எனேபிள் அப்புறம் இங்கே ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸ்கேல் அந்த அதே தான் அங்கே ஆகும் எப்படி அங்கே பண்ணிருக்கோம் அதே தான் இங்கே ஆகும் ஆனா இங்கே கிராப் ஆகாது எஸ் எக்ஸாக்ட்லி சார் தெரிஞ்சிடும் இல்லையா கண்டிப்பா இது சேலஞ்சஸ் ஆனா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து புரியாம இருக்கும் சார் என்ன டிஃபரன்ஸ் அதனாலதான் இப்படி கேக்குது சார்

அந்த மாதிரி रिक्वायरमेंट இருக்கும் கஸ்டமருக்கு அதனால தான் இப்படி எல்லாம் கேக்குது குட் கிளியர் ஆயிடுச்சா கிளியர் சார் கிளியர் சார் குட் மீதி ஏதாவது விஷயம் ஆனா அப்புறம் சார் இது பாருங்க மீதி குடி இருக்கும் சார் இதோட என்னோட எக்ஸ்போர்ட்டிங் டைமிங் எல்லாம் இப்படி சார் உங்களுக்கு வந்து HD இருந்தால் 1 hour 1 hour இருந்தால் HD இருந்தால் 40 mm -hmm. minutes கேக்கலாம் 1 hour 40 minutes அது வந்து மேக்ஸिमम அது அது தாண்டாது ஆனாலும் இந்த ப்ரோடக்ட் உள்ளால அப்படி மீதி என்ன ஸ்பெஷாலிட்டினா ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஒன்னு இருக்கும் சார் ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் அது வந்து பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணனும் இதோட கொஞ்சம் விஷயங்கள் கத்திக்கணும் கொஞ்சம் விஷயங்கள் எதுக்காகனா முதல் முதல்ல நம்ம சிப் செட் எனேபிள் பண்ணோம் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள பயோஸ்குள்ள போய் சிப் செட் ஒன்னு இருக்கும் அது வந்து எனேபிள் பண்ணி அப்புறம் இதோட சேர்த்து நம்ம இந்த ப்ரொடக்ட் உள்ளால ஒருத்தர் வந்து என்ன ஜெனரேஷன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க என்ன மதர் போர்ட் ஜென்ரேஷன் போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் செவன்த் ஜென்ரேஷன் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு இல்லையா இது வந்து புரியணும் இந்த மாதிரி செவென் ஜென்ரேஷன் இருந்தால் நம்ம இதுக்குள்ளால நம்ம இதோட ப்ரொடக்டோட சேர்த்து நம்ம ஒரு டிரைவர்ஸ் அனுப்பிடும் இங்கே டிரைவர்ஸ்னா இங்க பாருங்க இங்கே செவன்த் டூ சாரி ஃபோர்த் டு நைன்த் ஜென்ரேஷன் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிராபிக் டிரைவர் ஒன்று இருக்கும் பாருங்க இங்க போயிட்டுனா இங்க போயிட்டு ஆமா இங்கே தாங்க வந்து டிசைன் பண்ணிருக்க ஒரு டிரைவர்ஸ் இருக்கும் இது வந்து இண்டை தான் இது வந்து போட்டுனா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கண்டிப்பா என்னோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து முடியும் இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டி ஸ்கூல்ல போயிட்டுனா இன்டலுடைய இந்த மதர்போர்ட் தான் நான் வச்சிருக்கோம் இல்லையா இந்த மதர்போர்ட் சம்பந்தமா இந்த கிராபிக்ஸ் கார்டு இதோட கிராஃபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணணும் இந்த என்ன ஜெனரேஷன் இருக்கும் அந்த ஜெனரேஷன் சம்பந்தமா இந்த டிரைவர்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் இது போட்டுட்டுனா என்ன ஆகும் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளால வேலை செய்யும் போது நீங்க பாருங்க நம்ம எடிட்ல ப்ரிபென்ஸ் குள்ளாலே போயிடலாம் ப்ரிஃபென்ஸ் குள்ளால போயிட்டனா இதுக்குள்ளால பர்ஃபார்மென்ஸ் இருக்கும் பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இதுக்குள்ளால நீங்க வந்து இதுக்குள்ளால இன்டெல் குயூக்ஸிங் இல்லையா பாருங்க ஆமா ஆமா இது வந்து எனேபிள் பண்ணலாம் இது வந்து எனேபிள் பண்ணிட்டனா உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இருக்கறத கிராபிக் கார்டோடய சேர்த்து வச்சு நம்ம இருக்கத ஓன்போர்ட் கிராஃபிக்ஸ் உடையும் பவர் இவங்க வந்து யூஸ் பண்ணிடும் புரியுதா அதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அதோடையும் இதோடையும் டபுள் ஸ்பீடா வந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் அது ரெண்டரிங் கிராஃபிக் ரெண்டரிங் எல்லாமே பின்னாடி பேக்ரவுண்ட் ரெண்டரிங் இருக்கும் உங்களுக்கு தெரியும் டெக்னிக்கலி அதோட யூஸ் பண்ணி என்ன ஆகும் உங்களுக்கு டபுள் தி ஸ்பீட் பண்ணிடும் இப்ப இருக்குது நாற்பது நிமிஷம் இருந்தால் அங்க என்ன ஆயிடும் அதோட இருபது நிமிஷத்துல வந்து ஒரு மணி நேரம் எக்ஸ்போர்ட் பண்ணிடும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்

ஓகே இது வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி இது ஸ்மார்ட் கார்ட்க்குள்ளால ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா இது வந்து எனேபிள் பண்ணியா போதும் ஓகே ஒன்னு வந்து இந்த இது இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் அப்புறம் ஒன்னு கூட கேட்கலாம் சார் இப்போ வந்து இதுக்குள்ளாலே நம்ம இந்த ப்ரொடக்டுள்ளாலே ஒரு அட்வான்டேஜ் மீதி என்னன்னா இங்க பக்கத்துல சார் எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் டைட்டில் இந்த மாதிரி ரீல்ஸ் இருக்கலாம் டாக்குமெண்ட்ரி என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்போர்ட் டாஸ்க் ஒன்னு இருக்கும் புரியுதா இங்கே எக்ஸ்போர்ட் டாஸ்க் இருக்கும் இது ஆ சார் கேக்குதா சார் ஐ அம் ஓகே ஓகே இங்க பாருங்க இதுக்குள்ளாலே எக்ஸ்போர்ட் வந்து இங்கே பார்க்க முடியும் just இங்கே let me get what is it இங்கே உங்களுக்கு வந்து நான் இங்கே போட்டுறேன் just இருக்கு <laughs> just windows <laughs> டாங்க <laughs>

உங்க வேலை எல்லாம் செஞ்சு எக்ஸ்போ சாரி எக்ஸ்போர்ட் கிடையாது உங்க வேலை எல்லாம் முடிச்ச அப்புறம் எல்லாமே தெளிவா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சுனா அது வந்து என்ன இருக்கும் மீதி லாஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படி இருந்தால் நீங்க எது என்ன பண்ணலாம் இங்கே ஆட் பண்ணலாம் சார் புரியுதா ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் அது இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம் முடிச்ச ப்ராஜெக்ட் ஓகே இது வந்து இது வந்து இங்கே ஆட் பண்ணி அப்புறம் நீங்க இருக்கிற டைம் லைன்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ல மறுபடி மீதி ப்ராஜெக்ட்ல வேல ஆரம்பிச்சுக்கலாம் அப்பிக்கு உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அந்த எக்ஸ்போர்ட்டுக்காக தனியாக சிஸ்டம் போடணும் அப்படி கிடையாது இல்ல வந்து சாஃப்ட்வேர் வந்து டெனிஸ் ரெண்டுமே பண்ணும் எஸ் சேமல் டேனிஸ்லி வந்து இங்கே ரெண்ட்ரிங்கும் போட்டுக்கலாம் அது வந்து எத்தனை இருந்தாலும் எத்தனை ப்ரொஜெக்ட் இருந்தாலும் எத்தனை ஃபார்மேட் இருந்தாலும் சார் அது வந்து விஷயம் ஆகாது மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் இருக்கலாம் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம் எது இருந்தாலும் இங்கே வந்து ஆட் பண்ணலாம் பாருங்க இங்கே என்ன கேட்கும் எந்த இடத்துல சேவ் பண்ணும் எந்த ஃபார்மேட் போடணும் பாருங்க இங்க பார்த்துட்டோன்னா

ஓகே கண்டிப்பா நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் எங்கே இல்லைன்னு வந்து உங்களுக்கு இஸ்யூஸ் எப்ப எப்பக்கு வரும்னா பழச டிவி இருந்தால் ஓகே ஓல்டு டி டெலிவிஷன்ஸ் இருந்தால் அவங்க இடத்துல விஷயங்கள் வந்துடும் அப்பக்கு நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வந்து அதை எம்பெக்கா மாத்தணும் சேலஞ்சஸ் வந்துட்டுனா உங்களை வந்து எம்பெக்கா போட்டுக்கலாம் புரியுதா இதுதான் அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க வந்து எம்பேக் என்ன இருக்கும் முன்னாடி எதுனால்னா முன்னாடி எம்பேக் தான் வந்திருக்கும் இல்லையா அப்புறம் தான் எச் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்படின்னா டெக்னாலஜி வந்திருக்கும் இல்லையா அதனாலே பழசு டிவி இருந்தால் எம்பக்கா மாத்திட்டு அந்த விஷயம் வராது சார் ஓகே எம்பக்கா வந்து இது குவாலிட்டி வந்து ஒன் ஜீரோ எயிட் முடியுமா கொடுக்கலாம் 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 ஒன் ஜீரோ நைன் ஜீரோ கொடுத்துடலாம் அதுவும் ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து தெரியாம இருக்கு அவ என்ன இருக்கும் ஐயோ நான் வந்து எம்பக் கொடுத்துட்டனா செவென் டுவெண்ட்டி தான் வரும் இல்ல வந்து த்ரீ டுவெண்ட்டி இல்லையா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டூ எயிட்டி தான் அதோட எம்பெக் ரெசல்யூஷன் தெரியும் இல்லையா எம் விசிடி ரெசல்யூஷன் இங்க பாருங்க இங்கே நம்மளால வந்து மாத்தலாம் விசிடி இருக்கலாம் இருக்குமா இத அங்க பாருங்க விசிடி பால போத்துட்டன்னா என்னோட ரெசல்யூஷன் எவ்ளோ இருக்கும் முன்னூற்றம்பத்தி ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தெட்டு இல்லையா இதுதான் இருக்கும் அதனால தான் பிக்சல் வருது சார் இல்லையா அப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணோம் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் என்னால இங்க மாத்தலாம் சார் ஆ இங்க வந்து டிவிடி இல்லாம அப்படி இல்லாம இங்க பாருங்க எல்லாமே இருக்கும் இல்லையா எது எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அதே மாத்தலாம் சார் தாராளமா அந்த வந்து நீங்க இங்கே விளையாடலாம் ஓகே நீங்க முடிவு பண்ணலாம் பாருங்க நைன்டீன் டுவெண்ட்டி இதோட பிட் ரேட் ஓகே டிபெண்டிங் எத்தனை பெரிய குவாலிட்டியா கிடைக்கணும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம் அவரேஜ் பிட் ரேட் வந்து ஏத்தணும் பிட்ரேட் ஏத்தினா உங்களுக்கு தெரியும் அதோட சம்பந்தமா அதோட சைஸும் வந்து ஏறிடும் சைஸ் இப்ப வந்து இருக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து படிக்க முடியும் இல்லையா 300 MB தான் இருக்கும் இதாங்க ஃபைல் சைஸ் நான் இப்ப இதே வந்து இன் கேஸ் ஆஃப் நான் வந்து ஒரு வீடியோ வந்து பண்றேன் அந்த வீடியோ வந்து நான் only whatsapp இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு ஒரு 60 MB ல குள்ள முடிக்கணும் அப்படினா அது மாதிரி இத கன்சிடர் பண்ணிக்கலாம் இருக்கலாம் இதுங்க பாருங்க இங்க நம்ம கொடுத்துருக்கும் இங்க எத்தனை MB யா வந்து சேர்க்கணும் நீங்க பண்ணலாம் for example 64 67 இருக்கும் எத்தனை MBs வந்து மாத்தணும் அந்த MBs மாத்தலாம் ஓகே ஒரு வேலை ஒரு இதே வந்து வேலை செய்யாம இருக்கலாம் சேலஞ்சஸ் இருக்கும் இதுக்குள்ளாலே அப்புறம்னா அதுக்காக என்ன அல்டர்னேட் சொல்யூஷன்னா இங்க ஹேண்ட் பிரேக் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஹேண்ட் பிரேக் ஒண்ணு இருக்கும் ரொம்ப சின்ன ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆனா இது எதுக்காக இந்த வாட்ஸ்அப் கன்வர்ஷனுக்காக இது இருக்கும் சார் அந்த ஃபைல வந்து என்ன கம்ப்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ரஸிங் சாஃப்ட்வேர் தான் கன்வெர்டர் ஓகே இதுக்குள்ள அப்படியே எந்த ஃபைல் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே அந்த ஃபைல் ஓபன் பண்ணி இங்கே எந்த சைஸ் உங்களுக்கு தேவைப்படும் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட் அது போட்ட அப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார் அதுதான் முக்கியம் இங்க பாருங்க இது வந்து இதுக்குள்ள போட்ட அப்புறம் இந்த மாதிரி ஆட் பண்ண அப்புறம் இங்க வெப் ஆப்டிமைஸ் ஒன்று இருக்கும் போட்டோஷோப்ல வேலை பண்ணிட்டனா தெரியும் வெப்காக அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதுக்குள்ளால உங்களால வந்து பார்க்க முடியும் சார் இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 தெளிவாகுது சார் தெ நான் எதுக்காக இப்படி கேக்குதுன்னா சரி இல்ல நான் என்ன நீடும் அது நீங்க சொல்லி தர்றது எனக்கு ரொம்ப இதா இருக்கு முன்னே எல்லாம் வந்து எஸ்சியில வந்து இது கிடையாது

இந்த சைடு நான் ட்விஸ்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு மத்த போர்டு எம்எஸ் எல்லாம் போயிருக்கறதுனால அய்யய்யோ நான் போயிட்டே இருக்கேன் இதுல இன்னும் இவ்வளவு விஷயம் இருக்குன்றது இப்பதான் எனக்கே தெரிய வருது ஆமா இதே தான் நான் கேட்கலாம் சார் ட்விஸ்டர் இருக்கு ஆனா யாரும் அந்த மாதிரி எனக்கு டுவிஸ்டர் ட்விஸ்டருக்கு ஒரு ட்ரைனிங் நீங்க தான் குடுக்கணும் போல இருக்கு ஆமா சார் இதுதான் விஷயம் நல்ல என்னடா எனக்கு தெரியும் நான் தான் அதோட அப்பா அம்மா அப்படி கேக்கலாம் சார் என்னன்னா கம்மி சார் எஸ் எஸ் விஷா

இப்போ வந்து எதுக்காக ஏன்னா சார் மீதி அன்பர்களுக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கும் இப்படி இருக்கு விஷயங்கள் எனக்கு தெரியுது நான் எங்களோட பிரச்சனை என்னன்றது உங்களை சொல்லிடுறேன் நாங்க வந்து ட்விஸ்டர் லேட்டா தான் வாங்கணும் ஓகே ஆமா ஓகே அதோட சேர்த்தா சீன் கேட் ப்ரோ வாங்கணும் ஆனா சீன் ப்ரோவோட பர்பஸே எங்களுக்கு தெரியாது உண்மையை சொன்னா வாங்கி சும்மா வச்சிருந்தோம் ஒரு நேட்டு வேறு அது லைசன்ஸ் சரி அதோட தான் வாங்கணும்னு சொல்லி சொல்லவும் அதோட வாங்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி ட்விஸ்டர்லயும் நாங்க இன்ன வரைக்கும் நிறைய வர்க் பண்ணல இது வெறும் ஸ்விட்சிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இது வந்து ஜுவல் சார் ஜுவல்னா எப்படி கொஞ்சம் ட்ரெஷர் புரியதா இப்ப நான் எதுக்காக கேக்குறேன் சார் நான் உங்களுக்கு தெரியும் தெரியாத தெரியாத ஏனா நான் வந்து FCP தெரியல ஃபைனல் கட் ப்ரோ அதோட ட்ரைனர் தான் ஆப்பிள் ப்ராடக்ட் இல்ல அதோட ட்ரைனர் தான் முன்னாடி இருந்தது நம்ம இவருக்கு தெரியும் சிந்தாமணி அவர்கள் டீலர் இல்லையா அவர் அந்த தான் நம்ம இங்க திருச்சில திருச்சில இருக்க பாலாஜி அவரோட அண்ணன் பையன்

ஆளுகள் வந்து புரியாம இருக்கும் ஒருவேளை நீங்க கேக்குறது மாதிரி ட்ரைனிங் கிடைக்காம இருக்கலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளுகள் இல்லாம இருக்கலாம் அதுதான் விஷயம் இருக்கும் கண்டிப்பா அது முடிச்ச அப்புறம் நம்ம ப்ரொடக்ட் வந்து இந்தியன் ப்ரொடக்ட் சார் அதுதான் முக்கியம் வெரி வெஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் மீதி எல்லாம் இன்டர்நேஷ்னல் சார் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து எப்படி கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் இது இல்லையா பிளக்கஸ் அப்போ வந்து நம்ம என்ன கேட்கும் இது வந்து நம்ம ஊருக்காரு தானே நம்ம அதுக்கு வந்து வேல்யூ கொடுக்கல அந்த மாதிரி தான் இது இந்த ப்ரொடக்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஆனா யாரும் புரியாம நானும் ஒத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து டென்ஷன்ல இருக்கும் கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப வேலை மீதி வேலைகள் இருக்கலாம் இருக்கலாம் அதெல்லாம் பாத்து போகணும் ஆஹ் பட் நம்ம எது இருந்தாலும் இதுக்குள்ளாலே இதுக்கு போட்ட அப்புறம் சம்பாதிச்சது ஆகணும் இது இருந்தால் இல்லையா அதனால நம்ம வந்து அதுக்குள்ளாலே எவ்ளோ டீப் போக முடியும் டீப் அப்புறம் கத்த அப்புறம் அதுக்குள்ளாலே அதோட பெனிஃபிட் எடுத்தது ஆகணும்

ஓகே பண்றோம் ஒரு மூணு பேர் நாலு பேர் பண்ணி மாதிரி வந்து அதே சமயத்துல பேட்டி எடுக்கிறதுல கேமரா போட்டு பைக்ஸ் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ஒரு மணி நேரம் ஃபைல் எடுக்கும் அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு முப்பது நிமிஷம் தான் ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஹைலைட்ஸ் கட் பண்ணி கொடுத்தாவோ பிளஸ் கவர் ரீல்ஸ் கட் பண்ணி கொடுத்தாவோ இந்த மாதிரி தான் எங்களோட வர்க் ஓகே இது நாங்க சிங்கட் ப்ரோ போலமா இல்ல வேற எது நம்மளோட ப்ராடக்ட் இருக்க சார் நம்ம இருக்குது இப்போ வந்து ஆஃப்லைன் எடிட்க இதுதான் இருக்கும் சார் இப்போ கே ஓகே ஆனா இதுக்குள்ளால ரெடி டு நான் முதல்ல கேக்ல சார் இப்போ குடி மறுபடி நான் இந்த ரீல்ஸ் கேட்ட அப்புறம் நான் அது புரிய வைக்கல மறுபடி சாரி இங்க சாரி இங்க வந்துக்கலாம் எக்ஸ் குள்ளாலே இது வந்து கொஞ்சம் பழசு தான் இந்த ப்ராஜெக்ட் பாருங்க இங்கே வாட்ஸ்அப் தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தாங்க சாரி இதுதான் இந்த மாதிரி தான் சார் தான் சேம் வர்டிக்கல் ப்ராஜெக்ட் தான் இதை செஞ்சிருக்கும் இதே வந்து சார் ஒரே ஒரு தடவை நீங்க செஞ்சு வச்சா போதும் புரியுது நான் முதல்ல கேட்டிருக்கீங்களா நான் முதல்ல உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் ஒன்லி ஒன் டைம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் நெட்ஜு மிஸ்ஸிங்கா ஓகே ஃபைன் ஒன் டைம் நீங்க இது பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இது வந்து பண்ணி அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இது ப்ராஜெக்ட்டை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கு எஸ் எஸ் அவ்வளவுதான் சார் பண்ணலாமே ஜஸ்ட் இன்னொரு பண்ணலாம் ஜஸ்ட் ஃபார் த டைம் பீங்

இந்த கிளிப்ஸ் இல்லையா எல்லாமே சார் இந்த விதத்துல செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம் நீங்க செலக்ட் பண்ணிருக்க கிளிப் வந்து என்ன பண்ணலாம் டிராகன் டிராப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அந்த கிளிப் எல்லாமே இங்க சேஞ்ச் ஆயிடும் சேஞ்ச் ஆய கண்டிப்பா நான் ஒத்துக்கல இப்படி முதல்ல நான் புரிய வச்சிருக்கோம் அதோட சரிய இடம் உட்கார சரிய இடம் உட்கார வைக்கணும் இல்லையா அப்படி கூடி இருக்கும் டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஆ டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் எந்த இடம் தேவைப்படும் அவ்வளவுதான் மீதி ட்ராக்குக்கும் அந்த கிளிப்புக்கும் அந்த லேயருக்கும் எதுவும் பண்ணாம நீங்க வந்து என்ன பண்ணலாம் எல்லாமே சரி பண்ணலாம் எவ்வளவு நிமிஷம் எடுத்துருவோம் மேக்சிமம் அரை மணி நேரம் மேக்ஸிமம் புரியுதா நான் ஒத்துக்கலாம் ஆனா அப்படி இருந்தால் ஒரு நாள்ல வந்து பாத்துட்டா எப்படி இருந்தாலும் ஒரு நாள்ல வந்து உங்களால வந்து பத்து பதினஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் இப்படி இருந்தால் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுக்கலாம் சார் அப்படி கூறி அட்வான்டேஜ் இருக்கும் மீதி எதுவும் வந்து செய்ய வேண்டியது கிடையாது உங்களுக்கு இப்ப நம்ம வாட்ஸ்அப் ப்ராஜெக்ட்ஸ் வாட்ஸ்அப் இதெல்லாம் இன்விடேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோமா சார் ஆமா

ட்ராக் அண்ட் ட்ராப் தான் இப்போ பாருங்க இதோட சேர்த்து வச்சு சில நிமிஷத்துல உங்களுக்கு வந்து இது கூட பிரயோஜனம் ஆகும் எப்படி பாருங்க நீ எடுத்துக்கலாம் ரீசெண்ட்ல போயிடலாம் இதுங்க இப்போ வந்து சில நிமிஷ நிமிஷத்துல ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படி கூட இருக்கும் கம்போசன்குள்ளால வாங்க இதுக்குள்ளால ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்கும் சார் இங்க போட்டோ கம்போசன்ல வந்துடலாம் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து

இந்த விதத்தில் டபுள் கிளிக் கொடுத்தா மாத்தலாம் ஓகே இதே மாதிரி தான் பாருங்க வெட்டிங் இருக்கலாம் இது வந்து இன்விடேஷன் அந்த மாதிரி ஓகே அப்புறம் இதே மாதிரி தான் சார் கொஞ்சம் அப்புறம் ஒட்டி வச்ச அப்புறம் பாருங்க இங்கே டிஃபோல்ட் பண்ணிக்கலாம் கம்போசிஷன்குள்ள வந்துட்டா போட்டோ கம்போசர் இருக்கும் சார் இதே வந்து மோஷன் போஸ்டர்ஸ் இல்லையா தாங்க

கண்டிப்பா அதே தான் சார் அப்படி கூட கிடையாது சார் அப்படி கூட போக வேண்டியது கிடையாது பாருங்க கிடையாது அதோட சம்பந்தமா தான் பட் அதோட ஈஸியா வந்து பாருங்க இது வந்து இப்படி பண்ணி அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் எந்த இடத்துல இருக்கும் அப்படியே வந்து இப்ப பாருங்க எக்ஸ்குள்ளாலே இந்த எக்ஸ்பிளோர முகாந்திரம் நான் இந்த இடத்துல அப்படியே போயிடலாம் எக்ஸ்குள்ளாலே அப்படியே போய் போட்டோக்குள்ளாலே போய் இப்ப வந்து பாருங்க இங்கே ஏகப்பட்ட போட்டோஸ் உங்களால வந்து பார்க்க முடியும் ஓகே இங்கேயே இந்த போட்டோ வந்து இந்த போட்டோவை மாத்தனும் பாருங்க அப்படி இருந்தா இங்க இருந்து ஷிஃப்ட் குடிங்க சார் முன்னாடி நான் கேட்டிருக்கும் கண்ட்ரோல் இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்பக்கு வந்து என்ன பண்ணலாம் எங்கேயும் போகாம சார் எதுவும் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஓபன் பண்ணி இங்க இருந்து ஷிஃப்ட் குடிச்சப்புறம் இந்த போட்டோ எந்த இடத்துல எந்த லேயர்ல இருக்கும் அந்த லேயர்ல கிளிக் கொடுங்க ஒரு கிளிக் கொடுத்த அப்புறம் ரெண்டாவது கிளிக் மறுபடியும் குடுத்து ஆகணும் ஓகே அப்பதான் செலக்ட் ஆகும் பாருங்க இங்கே ஓகே பொறுமையா செகண்ட் கிளிக் கொடுத்தா என்ன ஆகும் அந்த போட்டோஜ் வந்து அங்கேயே நீங்க வந்து ரொம்ப தலை ஓட்ட வேண்டியது கிடையாது ஆஹ் கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம் கண்டிப்பா கட்டிங் எல்லாம் பண்ணிதான் அது வந்து ஒன் டைம் தான் சார் எது இருந்தாலும் நம்ம வந்து கிரியேட்டிவ் வேலை செய்யணும்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் எடுத்துடும் ஆனா இங்க பாருங்க எது இருந்தாலும் இந்த விதத்துல இருக்கிற விஷயங்களை முடிச்சுக்கலாம் அப்புறம் இதே வந்து பாருங்க இருக்கிற டைட்டில்ஸ் வந்து தமிழா மாத்திரம் அதுதான் முக்கியம் இது வந்து தமிழா மாத்தணும்னா இப்படி மாத்தலாம் இப்ப இருக்கிற இந்த இடத்துல எனக்கு வந்து தமிழ் டைட்டில் இது வந்து என்ன இருக்கும் இங்கிலீஷ் தான் இது வந்து எனக்கு வந்து பிடிக்காது எனக்கு வந்து அங்கே இல்ல நம்ம கஸ்டமருக்கு பிடிக்காது அங்க தமிழா போடணும் அப்படி இருந்தா என்ன பண்ணலாம் பாருங்க பொறுமையா இது வந்து முதல்ல அன்குரூப் பண்ணுங்க அன்க்ரூப் அப்புறம் இருக்கிற டைட்டில் இல்லையா அது வந்து டபுள் கிளிக் கொடுங்க உங்களுக்கு வந்து இங்க பாக்க முடியும் ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ல வந்துடும் இல்லையா கண்டிப்பா இதுக்குள்ளால வந்த அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் உங்களால வந்து பிரைட் இல்ல குரூம் நேம் இது தான் மாத்தலாம் இது வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் இதே வந்து தமிழா மாத்தணும் இப்ப வந்து பாருங்க இது வந்து என்ன கேக்கலாம் புரிய வைக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நான் இங்க என்ன பண்ணலாம் பிரைட் நேம் கொடுத்துக்கலாம் பிரைட் நேம் என்ன இருக்கும் ஸ்ருதின்னு ஸ்ருதினு குடுத்துக்கலாம் ஓகே இதாங்க பாருங்க ஸ்ருதி போட்டுருக்கோம் ஓகே பட் இதே வந்து தமிழ்ல போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் எப்படி பண்ணலாம் பாருங்க இங்கே நான் ஒரு விஷயம் கேட்கலாம் சார் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இங்க தமிழ் போனோட்டிக்கா மாத்தலாம் இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் தெரியும்னா எப்படின்னா இல்லையா டைப் நம்ம ஃபோனில் டைப் பண்ண மாதிரி நான் இங்கே அது மாற்றி அப்புறம் இதே வந்து கீழே வந்து நான் போட போகிறேன் பாருங்க உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஸ்ருதின்னு போட்டுக்கலாம் எனக்கு தமிழ் தெரியாது அந்த மாதிரி வராது சார் ஓகே பாருங்க சரி சரி அது வந்து கரெக்டா இருக்கா இல்லையா நீங்க தான் கேட்கணும் ஓகே இதை பாருங்க படிக்க முடியுமா படிக்க முடியும் ஸ்ருதிலாம் இதுதானே மிஸ்டேக் இருக்கு அது சொல்ல கூடாது அதெல்லாம் இல்ல கரெக்ட்டா ஓகே டா மாறிச்சா இது வந்து தூக்கணும்னா ஃபான்ட் அதுக்கே அப்படியே ஏரியல்ல அது மாறிடும் மாறிடும் எது இருக்கும் அதுதான் இருக்கும் நான் ஒத்துக்கலாம் இதே வந்து உங்களுக்கு வந்து மீதி ஃபவுண்ட்ஸ் இப்போ வந்து அது அதுவும் சவாலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரியும் இந்த விதத்துல

இதாங்க சிவரி அன்பர் சரியா இருக்கா சார் ஹலோ கேக்குதா ஓகே இதாங்க இது வந்து என்ன பண்ணிருக்கோம் இங்க இருந்து காப்பி பண்ணலாம் இங்க இருந்து காப்பி பண்ணி அப்புறம் நான் இதே வந்து இங்கே அலெட் சி வந்துடுச்சா சார்

கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் கீபோர்ட்ல ஃபாஸ்ட் டைப்பிங் எல்லாம் இருந்தா தெரியும் ஆனா எனக்கு வந்து அது மாதிரி வராது ஏன்னா நான் பழகல நான் தமிழ்ல வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து விஷயம் வராது அதனால நான் பழகல அதனால நான் என்ன பண்ணிருக்கோம் எனக்கு வந்து பட் எனக்கு வந்து கஸ்டமர் தமிழ் கஸ்டமர் தான் இருக்கும் எனக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்ததா ஆகணும் அதனால நான் என்ன கேட்கும்னா உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்கலாம் இங்க வந்து நான் கேரக்டர் மேப் இருக்கும் கண்டிப்பா அது வந்து விண்டோஸ் சாரி பாருங்க இது வந்து சரியா இது வந்து இதுக்குள்ளால

நீங்க எந்த ஃபவுண்ட் போட்டு இருந்தாலும் சார் மாத்தலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பீங் இங்க திடீர்னு வந்துக்கலாம் இங்க போயிடுச்சு இங்க பாக்க முடியுமா இங்க இருக்குங்க கொஞ்சம் அதான் இருக்கு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிங்களே எதுப்பா அதான் இருக்கு கண்டுபிடிச்சிங்களே நான் இன்னும் 3 3 3 ரைட்ல போங்க ரைட் 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 யூ ஆர் ரைட் எஸ் தா ஆ அதுதானே ஓகே சரி கோபி இதே வந்து நான் இங்கே மாத்தலாம் ஓகே இது மாத்தி அப்புறம் பாருங்க இது மாத்தி அப்புறம் இங்க என்ன பண்ண நான் இங்கே ஃபவுண்ட் போய் செலக்ட் பண்ணலாம் இது வந்து ஃபவுண்ட் கே ஃபவுண்ட்ஸ் இதாவது போட்டுக்கலாம் ஓகே இது போட்ட அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அது வந்து இங்க போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஃபார் தி டைம் பீயிங் இங்க என்ன ஃபவுண்ட்ஸ் இருக்கும் கே 351 இல்லையா இதே தான் கே 351 इरेंगे?

மீதி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இல்ல இல்ல சார் பக்கா 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 ஆயிடுச்சு ட்ரைனிங் ஓகேவா எப்படி இந்த மாதிரி பிடிச்சிருக்குமா ஆளுகள் வந்துருமா எப்படி அவங்க வந்து அவங்க கிட்ட நான் இன்னும் ரெண்டு ட்ரைனிங் எடுக்கணும் எனக்கு ஆமா ட்விஸ்டர் ஒரு தடவை நீங்க ட்ரைனிங் எடுத்து கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா இது 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 ஓகே இது நான் இப்ப ஒரு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு என்னோட டீமோட ஒரு ஒரு ட்ரைனிங் நான் வைக்கணும் பாருங்க பாருங்க நான் கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன் டு ஒன் பண்ணிக்கலாம் விஷயம் வராது இல்ல இல்ல நம்ம டீம்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க ஓ குட் நாலு எடிட்டர்ஸ் இருக்காங்க நாலு பேரையும் உட்கார வச்சு ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் இத எடுக்கணும் நான் ஆக்சுவலா நான் இத பத்தி இவ்வளவு இத நான் கேட்டேன் நேத்து அவர்கிட்ட எனக்கு யூடியூபர் நாங்க வந்து யூடியூப்ல டெவலப்மென்ட் மற்ற ப்ரோக்ராம் ஈவென்ட்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன் ஓகே அதுக்கும் விஷயம் இருக்கு நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாரு அதனால வந்தேன் நான் இப்போ இதான் அவங்களை எல்லாம் கூப்பிடாம ஆ சோ என்னோட ஸ்டாப்ஸ் அவங்களே ரெடி பண்ணிட்டு இன்னொரு ட்ரெயினிங் எனக்கு வேணும். கண்டிப்பா. நோ நம்ம பண்றோங்களா? இல்ல இருந்தது இருக்காது சார். இப்போ வந்து நான் இந்த கம்பெனிக்கூள்ள தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே. ட்ரெயினிங் வேணும்னா நான் கொடுத்துக்கலாம் அதெல்லாம் விஷயம் வராது சார். சந்தேக கேட்கலாம். நான் அப்புறமா அது அது அப்புறமா வேண்டாம். இந்த நம்ம இது சாரி

உங்க अवेलेबल டைம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சார் தாங்க நோ பிராப்ளம் நோ பிராப்ளம் நான் உங்க டைம் வந்து கொஞ்சம் கூட எடுத்து போறேன் இல்ல இது வந்து உங்க தான் இந்த டைம் அதனால எனக்கு வந்து விஷயம் வராது உங்க अवेलेबल டைம் தான் தாங்க இந்த மாதிரி ஒன்னு எடுத்த அப்புறம் ஒன்னு வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இதா இது எதா ஒரு கிளிப் போட்டுக்கலாம் இது வந்து போட்ட அப்புறம் இதுக்குள்ளாலே நம்ம ஸ்க்ரோலிங் பண்ணோம் இல்லையா அப்படி கூடி இருக்கும்

மத்த दिलीपன்றதுக்கு சார் சார் எஸ் சார் ஐ ஓகே நோ ப்ராப்ளம் மீதி ஏதாவது விஷயம் இருக்கா வந்து முடிச்சுக்கலாமா ஓகே இது நல்லா இருக்கு சார் எனக்கு இதோட இது வந்து एक्चुअली சார் இது வந்து ஆஃபர் பிரைஸ் கேட்டிருந்தேன் ஆமா

கொஞ்சம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ரீசார்ஜ் பண்றது மாசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வருஷம் இல்லாம இப்படி உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படி கூட எடுத்துக்கலாம் ஓகே நானு பர்ஸ்ட்னா ஒரு ஒன் மந்த்துக்கு எடுத்து ஏன் நான் வாங்குனா இயர்லி தான் வாங்குவேன் எப்பயுமே போன தடவை கூட இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ வாங்கிருந்தேன் ஓகே வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன் ஏன்னா அது நான் மந்த்லி அது ரீசார்ஜ் அது இதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்க கூடாதுல இல்ல இல்ல அதான் இல்ல இல்ல சி எனக்கு தெரியாது உங்களுக்கு வந்து எப்படி ஆளுகள் இருக்கும் வேலை எப்படி இருக்கும் அதெல்லாம் பாக்கணும் இல்லையா நம்ம வந்து காசு எதுக்காக சம்பாதிக்கணும் நம்ம எப்படி அது வந்து யூட்டிலைஸ் பண்றது அந்த முக்கியம் சார் அந்த டாரிஃப் கொஞ்சம் காமிக்க முடியுமா இது ஆமாமா கண்டிப்பா இதாங்க இருக்கத ஆஃபர்ஸ் தானே ஆமா நான் இருக்கத ஆஃபர் என்ன பெஸ்டா பண்ணி தர முடியும் கேக்கணும் ஏன்னா கேட்கணும் நாங்க எல்லாம் திரும்ப ரீடேச் ஆகுறோம் ஆமாமா இது இருக்கத ஆஃபர்ஸ் இதுதான் இருக்கும் சார் எல்லாமே தான் அது வந்து யாரும் எதுவும் பண்ண முடியல இதனால கண்டிப்பா எப்படின்னா டீலருக்கு கேக்கலாம் உங்க டீலருக்கு பட் அவங்க வந்து இதுக்கு ஆஃபர்ஸ்ல ஒத்துக்க மாட்டேன் சார் எதுவும் கம்மியா இருக்கும் பாருங்க இப்ப கூட டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த இந்த ஸ்லைட் வேணாலும் நான் உங்களுக்கு வந்து பர்சனலி வாட்ஸ்அப் கூடி அனுப்பலாம் விஷயம் வராது இந்த ஸ்லைட் ஓகே இது வந்து டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸே உங்களால் வந்து பார்க்க முடியும் முன்னாடி ஆஃபர்ஸ் இருந்தது இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேயே அதே ஆஃபர் பார்த்துட்டுனா பதினேழாயிரத்தி ஐநூறுக்கு இருந்தது முன்னாடி

உங்க ஞாவது இருக்கும் இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு கொரோனாலாம் வர்ற கொரோனா தாண்டி அப்புறம் தான் ஒன்றரை மாசம் ஒன்றரை வருஷம் அப்புறம் அவங்க வந்து போட்டிருக்கும் ஆனா அதே வந்து இப்ப வந்து ஏத்திருக்கும் எதனால சார் இதுக்குள்ளால் அப்படி பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு பார்க்கலாம் இங்க வந்து ஹெச்டி ஃபோர் கே எல்லாமே எடிட் பண்ணலாம் இருக்கிற வேலையை வந்து அது உங்களுக்கு தெரியாத பட் ஸ்டில் வெட்டிங்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஆடியோ டப்பிங் ட்ரான்ஸ்லேஷன் ஃபில்டர்ஸ் எல்லாம் போடணும் இல்லையா அது வந்து ஒரு வேலை முடிக்கணும்னா உங்க யார் எடிட்டர் இருக்கும் அவங்க கேட்டால் தெரியும் ஆடியோ தேடுறதுக்கு தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு ஆடியோ தேடுனா எனக்கு தெரியுது நான் வந்து மலையாளம் டப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே எனக்கு தெரியும் அந்த விஷயம் அது ஓகே சார் எனக்கு இன்னொன்னு இதுல வந்து ஆடியோ வந்து உள்ள ஆடியோ கேப்சர் பண்ண முடியுமா இதல்ல இதுல நம்ம எஸில இதுக்குள்ள இல்ல இப்பிக்கக் கூடியது சார் இப்பிக்க அப்படி கிடையாது இப்பிக்க வந்து என்ன பண்ணலாம்னா அதனால உங்களுக்கு வந்து இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இங்க ஆடியோ இது இருக்கும் ஆடியோ சிட்டி அப்படிங்கற சாஃப்ட்வேர் இருக்கும் தங்க ஆடியோ சிட்டி இது வந்து சின்ன ஒரு சாஃப்ட்வேர் தான் சார் சின்னமே ட்ரில்லிங் இதே போட்டு நீங்க ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம் ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம் இது வந்து முன்னாடி வச்சுக்கலாம் ஆனா அது பின்னாடி வச்சுக்கணும்

ஏகப்பட்ட ர்ஷன்ஸ் வர் எல்லாமே ஃப்ரீ தான் அதுவும் கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் வருஷன்ஸ் ப்ரொடக்ட் சம்பந்தமா விஷயங்கள் எல்லாமே லைஃப் டைம் ஃப்ரீ தான் அதனால வந்து விஷயமே வராது கண்டிப்பா நம்ம அதுதான் பாக்கணும் இது சப்போர்ட் சர்வீஸ் தான் அதுவும் இங்கே ஃப்ரீ தான் உங்களுக்கு விஷயம் வராது

இப்ப கூட இது இங்கே சரி சார் இப்ப விஷயத்துல வந்துலாம் இப்ப வந்து பாருங்க டிரான்சனுக்குள்ளால போயிட்டுனா இங்கே உங்களால வந்து பார்த்துட்டுனா இங்க இருக்கும் ஜஸ்ட் லெட் சி ஏட்டுக்கு உள்ளால வந்த அப்புறம் இங்க இருக்கா இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இங்கிலீஷ்குள்ளால வந்துட்டுனா ஏதாவது வந்து விஷயம் போடணும் எஃபெக்ட்ஸ் மாதிரி போடணும்னா இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் தான் இங்கே ஓகே இதுக்குள்ளாலே கிராஃபிக்ல இல்ல இருக்கலாம் பார்க்கலாமே இருங்க ஜஸ்ட் ஏவிக்கா

எப்படி ஒரு லைவுக்கு தேவைன்னா நாங்க எடுத்துட்டு போக முடியுமா இப்போ யூடியூப்ல வந்து நாங்க லைவ் பண்றோம்ல அப்போ டெக்ஸ்ட் போடுறதுக்கு இதை வந்து எச்டபிள்யூஎஃப் ஃபைலா இது மாதிரி ஏதாவது நாங்க ஆல்ஃபா ஃபைலா எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க உங்களுக்கு டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்லி வச்சுக்கலாம் அதுக்கு இல்ல இல்ல ஒரு

காசெல்லாம் போட்டு இல்ல அது கொடுத்தப்ப அப்புறம் தான் எங்கிட்ட சொன்னாங்க அது சரியா அதை வந்து பெரிய அளவுல நீங்க எடிட்டிங் சாப்பிட்டாரா ட்விஸ்டரை வந்து ஆன்லைனுக்கும் இது ஆஃப்லைனுக்கும் பக்காவா யூஸ் பண்ணலான்றத பத்தி தெரியல நான் சோ ரொம்ப நாள் ட்விஸ்டரை சும்மா தான் படுக்க வச்சிருக்கேன் வீட்டில் ஐயோ அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் கண்டிப்பா நான் ஒத்துக்கலாம் பட் அது வந்து எதனாலன்னா நம்ம கம்பெனி விஷயங்க தான் இல்லையா ட்ரெய்னிங் உங்களுக்கு சரியா வரல ஆனா இருக்கு இதுக்குள்ள அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷம் ஓகே கிரேட் சார் தேங்க் யூ இல்ல 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 இப்ப முடிச்சிருக்கலாம் ஆனா அப்புறம் வந்து எனக்கும் ரிப்போர்ட்டிங் இருக்கும் இன்னைக்கு இருக்கறது இந்த செஷன் உங்களுக்கு பிரயோஜனப்படணும் அதனாலதான் நான் உங்களை வந்து கூப்பிட்ட

ட்விஸ்டர் என்ன இருக்கும் 350 தானே 350 தான் வச்சிருக்கேன் நான் ஓகே ஓகே அது எனக்கு வந்து கோலை வந்து லைஃப் டைம் எனக்கு இருக்க மாதிரினா அது என்ன பண்ணணும் நான் ரீசார்ஜ் பண்ணி பண்ணி பண்ணது அந்த டைம்க்கு எனக்கு அவசரத்துக்கு திடீர்னு நாளைக்கு மார்னிங் ஒரு புரோகிராம் வரும் நான் யாரையும் கனெக்ட் பண்ண முடியாது இது ரீசார்ஜ் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கு அதை நான் எக்ஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன இப்போ ஆஃபர் இருக்கும் ஆஃபர் வந்து இருக்காது பட் நீங்க என்ன பண்ணலாம்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு த்ரீ மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் தான் சார் இப்போ ஓகே உங்களால வந்து பண்ணலாம் ஒன் டைம் அது எவ்வளவு வரும் சார் அது நான் உங்களுக்கு கே கேட்ட அப்புறம் போட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க சார் ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு போட்டுக்கலாம் ஆனா நம்ம பிடி ஒருத்தரும் அவ நம்பரும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சரி 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 ஓகே சார் சரி மீதி மீதி ஏதாவது விஷயம் இருக்கா உங்களுக்கு தெரியுதுக்கு இல்ல சார் தெளிவு சார் தெளி இன்னைக்கு வந்து தெளிவா இருக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்கு என்னோட டீம் கிட்ட நான் பேசிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம ஒரு மந்த் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட்

ஒர்க் பண்றதுக்கு இது பண்ணிக்கலாம் ஆஹ் போட்டுக்கலாம் ஆமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி எனக்கு ஒரு நாள் ஆன்லைன் கொடுத்தா போதும் நானே பண்ணி வச்சுக்கலாம் ஓகே சார் ஓகே சார் ஓகே அப்புறம் என்ன செஷன் முடிச்சுக்கலாமா இப்படி உங்களுக்காக ஏதாவது ஓகே மீதி ஏதாவது விஷயம் இருந்தா என்னோட நம்பர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கும் இல்லையா கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணிருக்கீங்களா ஆமா வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு ஒரு ஹாய் அனுப்புங்க இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கும் அந்த நம்பர் தான் ஒரு ஹாய் அனுப்புங்க சார் டவு எஸ்

ஓகே انا இப்போக்கும் வந்து சப்போர்ட் இருக்கும் விஷயம் வரது 10 டு 7 வர்க்கிங் ஓகே சார் ஓகே முடிச்சுக்கலாமா எஸ் थैंक यू சார் थैंक यू சார் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைச்சுக்கலாம் ஓகே

கண்டிப்பா அவங்க கண்ணை வந்து தொரத்து தொரத்து வச்சுக்கலாம் இல்லையா இல்ல நிறைய எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும்னா சொல்லவே முடியாது எனக்கு தெரியாது சார் எனக்கும் தெரியுது நானும் யாருக்கோ அந்த மாதிரி எல்லாம் கேட்டு புரிய வச்சப்புறம் தான் நான் உங்களுக்கு கேக்குது எனக்கெல்லாம் தெரியும் அப்படி நான் பேசவே இல்ல புரியுதா எனக்கும் எதுவும் தெரியாது எது தெரியும் எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து ஷேர் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் ஓகே எஸ் எஸ் ஓகே சரி நம்ம நிப்பாட்டிக்கலாம் மீதி விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு கேட்கலாம் ஆமா குட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ யா பாய்